ரசிக ரஞ்சனி சபா அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்ச்சாரல் விழாவில் இது மூன்றாவது ஆண்டு. ஒரு நல்ல இசை வினிகையும் இணைந்தாற்போலவே ஒரு உரை கோவையும் நமக்கு கலிமாமன் டி கே எஸ் கலிவாணன் அவர்கள் இப்போ வழங்க இருக்கிறார்கள். ஆர்ஆர் சபா செய்து வருகின்ற அரிய பணியை சென்னை நகரத்தில் பல பேர் மனங்குளிர பாராட்டுவதை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். நாரு இருக்க யா கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தலைவர் திரு ஏஆர் சந்தான கிருஷ்ணன் அவர்களே, செயலாளர்கள் ஆர் நாகராஜன் அவர்களே, செல்லாகர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அமைப்பாளர்களுள் ஒருவராகிய அருணாரங்கராஜன் அவர்கள் அப்புறமா கலந்து கொள்வார்கள். பெரியோர்களே, இதில் தமிழ்ச்சாரல் பைந்தமிழ் பாடல்கள்னு இருக்கு. பைந்தமிழ்னாலே புது தமிழ்னு அர்த்தம். பசுமை என்பது புதுமை. பசும்பொன் அப்படின்னு சொன்னால் மெருகு போட்ட பொண்ணுன்னு அர்த்தம், புதுசாக ஒளிவிடுகிறது. பச்சை குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இளமையை காட்டுகிறது. தமிழ் என்றைக்குமே இளமை உடையது இல்லைன்னு சொன்னால் 2000 வருஷத்து பாட்டை இன்றைக்கி நம்ம பாடிக்கொண்டிருக்க மாட்டோம் இல்லையா. 2000 வருஷத்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காலந்தோறும் அது புது புது வடிவம் எடுத்து நான் மெருகிடப்பட்டு கொண்டு வருகிறது என்று நான் சொல்ல வேணும். இங்கே தமிழறிஞர்களெல்லாம் இருக்கிறீர்கள். நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், விஜயலட்சுமி இருக்கிறார்கள், ராமசாமி அவர்கள் இருக்கிறார்கள், பெரியோர்களெல்லாம் இருக்கிறீர்கள். அதனால் காலந்தோறும் அது புது அவதாரம் எடுத்து தான் என்றைக்கு இருப்பதை காட்டிக்கொண்டு இருக்கிறது. சுத்தார்த்த பாரதியார் ரொம்ப அருமையாக அவர் பாட்டு பாடினார், முன்னை மொழிக்கெல்லாம் முன்மொழியை முத்தமிழை, இன்னை மொழிக்கெல்லாம் இனிதாம் இளந்தமிழை, பொன்னை போல் போற்றி புது நயங்கள் ஏற்றிடுவோம், அந்நிய மாயத்து அழுந்தி கிடக்காதே, சொன்ன சுரங்கம் கறந்திருக்க உன்மனையில், உன் வீட்டுக்கு கீழேயே தங்கச் சுரங்கம் இருக்கு, சொன்ன சுரங்கம் கறந்திருக்க உண்மனையில் இன்னொருவர் வீட்டில் இறந்துண்ண போவாயோ, என்னே உன் ஏழமைதான், எம்மொழிக்கும் தாரகமாம் அன்னை மொழி ஓங்க அருட்பணி செய் எம்பாவாய் அப்படின்னு அற்புதமாக பாடியிருக்கார். அது ஆர்ஆர் சபா நிகழ்த்தி வருகிறது. நாம் எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு. பெரியோர்களே, இந்த பைந்தமிழ் சாரலில் முன்ன 2 நாள் சங்ககால பெண்பார் புலவர்களில் எல்லாரையும் நம்ம நினைவு கொள்ள முடியாது. இந்த தமிழைப் போலவே புது புது அவதாரம் எடுக்கின்ற ஔவையார், அதுக்கப்புறம் ஆண்டாள் கரைக்காலம்மையார், ஆவுடைக்காள் அவர் 300 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஞானி, அவர்களையும் நினைவு கூர்ந்தோம். அதில் கீர்த்தனார் ரொம்ப அற்புதமாக பாடினார் அன்னைக்கு. நேற்று அம்புஜம் கிருஷ்ணா, பட்டம்மாள், காமாட்சி அக்காள், ஆண்டவன் பிச்சை, நீலா ராமூர்த்தி ஆகியோருடைய பாடல்கள் அண்மை காலத்தில் இருந்தவர்கள், அவர்களை நிஷா ராஜகோபாலன் அவர்கள் அற்புதமாக பாட, மிக அற்புதமாக உமா மகேஸ்வரி அவர்கள் ரொம்ப டச்சிங்க அற்புதமாக பேசினார்கள். அவர்களை பற்றி வாழ்க்கை குறிப்புகள் முதலானவையெல்லாம் கொடுத்து பேசினார்கள். இன்றைக்கு நம்ம டி கே எஸ் கலைவாணன் அற்புதமாக சங்கரதாஸ் சுவாமிகள்
அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த பரம்பரைன்னே சொல்லணும். சங்கரதாஸ் சுவாமி பரம்பரையவர், அதை காப்பாற்றி வருகிறவர். சங்கரதாஸ் சுவாமிகளினிடத்தில் பயின்றவர் இவருடைய தகுப்பனார்னு சொன்னால் இவர் அந்த பரம்பரை தானே. அதனால் அதனால் சங்கரதாஸ் சுவாமிகள் இன்றைக்கு இருக்கிற பல அது இன்றைக்கு இருக்கு ஆமாம் பல பாடலாசிரியர்களுடைய ஆக்கங்களுக்கெல்லாம் ஆசு கொடுத்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொன்னால் அது மிகையாகாது. சரிதானே? அதையெல்லாம் அவர்கள் இடையில் விளக்குவார்கள். அடுத்த போல தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, அப்புறம் அரங்க சீனிவாசன், இந்த மூன்று பேருக்கும் சங்கீதம் பாட வராது. அவர் இசைப்பயிற்சி பெற்றவர்கள் அல்லர். ஆனால் அத்தனை பேருடைய பாடல்களிலும் அந்த இசை அம்சம் இருக்கு இல்லையா, அற்புதமாக பொருந்தியிருக்கும், ரொம்ப அற்புதமாக பொருந்தியிருக்கும். இவர்களுடைய பாட்டுகளை எல்லாம் பல பேர் பாடியிருக்கிறார்கள், இசைத்தட்டுக்களிலே பதிவு பண்ணியும் இருக்கிறார்கள். அதில் பல பேர் நான் குறிப்பிட்டு சொல்றேன். நான் அவங்க எல்லையில் போய் கால் வைக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. அதனால் அது அவர்கள் சொல்லுவார்கள் யாராருன்னு. மிகப்பெரிய வித்வான்கள் அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஏதாவது விட்டுருந்தால் எனக்கு பின்னால் வாய்ப்பு அவர்கள் கொடுத்தார்கள், என்ன செய்வாங்க, தேவை இருக்காது. அரங்க சீனிவாசனை வந்து பற்றி அதிகமாக இங்கே யாருக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை. திருப்பரணா அவர்களை தவிர்த்து அவர் ஒரு பெரிய காவியம் பண்ணார், காந்தி காவியம்னு, 6000 பாட்டு. கம்பருக்கு அப்புறம் காந்தியடிகளை பற்றி அற்புதமான காவியத்தை படைத்து கொடுத்தவர் அரங்க சீனிவாசன். அது அதை பற்றி ஒன்று சொல்லலாம். என்னன்னு கேட்டால், பெரிய சமையல்களுக்கு கூப்பிடுவார்கள் இல்லையா, இந்த கல்யாணத்துக்கார சமையல் இன்னார் சொல்வார்கள். சமையலால் தான் கல்யாணமே சில சமயம் சிறப்படைகிறது. அந்த 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் கூட சமைத்து போடுகிறவர்கள், அற்புதமாக சமைத்து போடுகிறவர்கள் சமயத்தில் ஒரு 2-3 பேருக்கு தேவைப்படுகிற மாதிரி சாத்தை வெடித்து ஒரு ரசம் அல்லது ஒரு சின்ன வத்தக்குழம்பு வச்சு ஒரு அப்பளத்து சுட்டு போட தெரியாது, வராது. பெரிய சமையல்காரனுக்கு இந்த சின்ன சமையல் வராது, தப்பு பண்ணிவிடும். ஆனால் அரங்க சீனிவாசன் மகாவியமும் செய்தார், சிறுகாப்பியங்களும் பலது செஞ்சிருக்கிறார், சின்ன சின்ன இலக்கியங்களும் பண்ணியிருக்கிறார். அது அவருடைய பெருமை. அது மட்டுமல்லாமல் கீர்த்தனைகள் பண்ணார். அதுதான் ஆச்சரியம். அது என்னன்னா, சங்கரன் கோயில் கோமதி அம்பாள் பேரில் 60 கீர்த்தனம் அவர் இயற்றியிருக்கிறார். ஒரு தமிழ் பெரும் புலவர் யார்னு கேட்டால், மாம்பழக்கவிராயருடைய மாணவர் பக்கிரிசாமி பிள்ளை என்கின்ற பூரணானந்தர். அந்த பூரணானந்தர் இடத்துல வாசியவர், கவி இலக்கணம் கற்று பாடினவர் நம்ம அரங்க சீனிவாசன். அவர் சங்கரன் கோயில் புலவர்களெல்லாம் அடைக்கலமான ஒரு இடம், அவ்வளவு அற்புதமான இடம் அது. பக்கத்திலேயே போலித்தேவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம், ஒரு காலத்தில் அண்ணாமலை ரெட்டியாரெலாம் அந்த வட்டாரத்தை சார்ந்தவர்கள். இவருடைய தகப்பனார் அண்ணாமலை ரெட்டியாருடைய பாராட்டு பெற்றவர். இவர் பூரணானந்தரோட மாணவர். அவரிடத்துல சித்திரக்கவிகளெல்லாம் கற்றார், 12 வயசில் பாட ஆரம்பிச்சுட்டார். அது அதில் என்ன இப்போ ஒரு இடைஞ்சலாக போச்சு, இது யாருக்கும் கிடைக்கல. இது இப்போ இந்த மாதிரி அவசரத்துக்கு கிடைக்காமல் போயிட்டு, என்னிடத்தில் இந்த கீர்த்தனைகள் இருக்குது.
அவர் என்னிடத்தில் கொண்டு வந்து இதை கொடுத்து, வைத்தியலிங்கம் இது இனிமேல் உங்கள் சொத்து, என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்னுட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அது நான் என் பங்குக்கு ராமலிங்கர் பணிமன்றத்து செயலாளராக இருந்த பொழுது சிலரை வைத்து நானும் உடன் பாடி அதை சில அமைப்புகளில் பாடியிருக்கிறேன். இசை அமைத்து இன்னொன்று திருப்புகள் பாடியிருக்கிறார். திருப்புகள் பாடியிருக்கிறார்னா முருகன் பேரில் இல்லை, கம்பர் பேர் இல்லை. கம்பர் திரு அருணகிரிநாதர் பாடாத சந்த குழிப்புகளில் இவர் பாடியிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி கம்பன் விழாவில் தம்பி கோடிலிங்கமாக நானும் அதை பாடியிருக்கிறோம். அவரும் உட்காந்து கேட்டார். ரொம்ப அற்புதமான பாடல்கள். சிறகிருந்தவள் ஏற்றமா அப்படின்னு தொடங்குகிற பாட்டு எனக்கு நினைவு இருக்கிறது. பல பாடல்கள் பாடல் தான் எனக்கு. கருமாரி தேவி கருமாரி அந்தாதி முதலான சின்ன பிரபந்தங்கள் நூறு கொண்டது அந்தாதிகள் பாடியிருக்கிறார். திரிபந்தாதி திருவரங்க திருநூல்னு பாடியிருக்கார். ரெண்டு பிரபந்தங்கள் ஒரே புத்தகமாக வந்திருக்கிறது. இது மாதிரி ரொம்ப பெரிய இலக்கணத்திலையும் புலி. எனக்கு பலவற்றில் நண்பராகவும் சமயத்தில் பலவற்றை எனக்கு விளக்கிய ஒரு நல்ல மூத்த துணைவராகவும் விளங்கின அந்த பெரியவர் அருட்செல்வருக்கு ரொம்ப வேண்டியவர். ரொம்ப நெருக்கமாக கடைசியில் ரொம்ப ரொம்ப பற்றாக்குறையிலே இருந்தார். கடைசியில் அருட்செல்வர் உதவினார். இன்னும் பல பேர் உதவி இருக்கிறார்கள். இங்கே சென்னையிலேயே அவருக்கு வேண்டியவர்கள் ரொம்ப பேர் இருந்தாங்க. ஒரே நடையும் வல்லவர். ரொம்ப அருமையான நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். எந்த புத்தகம் எழுதினாலும் ஒரு புது பாட்டு அதாவது செய்யுள் நூல் எழுதினாலும் என்கிட்ட தான் முதல்ல கொண்டாந்து கொடுப்பார். நான் படித்து நன்றாக இருக்கிறது ஐயா அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு கொண்டு போவார். அப்படி ஒரு கேண்மை எங்கள் இடத்துல நிலவிட்டு. ரொம்ப அற்புதமான மனிதர், நல்ல மனிதர், ரொம்ப சாது, பரமசாது, பரமசாது. அப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பெரியவர். அது என்னென்னா வீடு இடம் மாறினத்தில் இந்த புத்தகங்கள் என்னால் ட்ரேஸ் பண்ண முடியல. கலிவாணன் முதலாக நான் ரொம்ப அற்புதமான பாடக்கூடிய பாடக்கூடியவர்களுக்கு நான் அதை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தலைப்பு மாத்திரம் கொடுத்துட்டோமே ஒழிய அதுக்கு உதவ முடியவில்லை. அதனால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லோரிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இது நிச்சயமாக பின்னால் ஒரு நல்ல நேரத்தில் விடுபட்டதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நாகராஜன் சார் தான் கவனிச்சுக்கணும். நல்ல அற்புதமான பாடல்கள் பாடி வச்சிருக்கிறார். இதுலேயும் காந்தி காவியத்திலையும் நல்ல இசைப்பாடல்கள் எல்லாம் உண்டு, நிறைய பாடியிருக்கார். கருமாதன் கருமாரி அந்தாதியில் நான் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேன். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடராஜ சுந்தரமும் அப்படித்தான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அவர் சங்கீத பரம்பரையில் வந்தவர், திருப்பாம்பரம் மரபில் வந்தவர். அவருடைய பாடல்களையெல்லாம் தொகுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடராஜ சுந்தரம் கீர்த்தனைகள் என்று வெளியிட்டது. அதை செம்மைப்படுத்தி நொட்டேட் பண்ணி கொடுத்தவர் அடியனுடைய ஆசிரியர் பன்னாராய்ச்சி வித்திர சுந்தரேசனர். அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறதே ஒழிய இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்பட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். பின்னால் கொடுக்குறேன், கட்டாயம் கொடுக்குறேன். அவர்கள் பல்கலைக்கழகத்தார்கள் மீண்டும் அதை வெளியிடுவதற்கு மனசே இல்லை அவர்களுக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? அருட்செல்வர்கள் திருப்ப திரும்ப கேட்டார்கள், செஞ்சிருவோம். நாங்கள் அவ்வளோதான் செய்யலை. அடுத்து நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, தேசிய விநாயகம் பிள்ளை இவர்களெல்லாம் பற்றி தான் நம்ம பார்த்தோம். இதை அழகாக பாடக்கூடியவர் அவர். அவருடைய குருநாதர்கள் சமதமூர்த்தி ஆச்சாரியார், அப்பாதுரை ஆச்சாரியார் ரொம்ப அருமையாக அவர்கள் இடத்துல பயின்று. இப்போ இவர் எப்படின்னா தந்தையார் வழியில் இவரே ஒரு நடிகர்.
இவரே ட்ராமா ப்ரொடியூசர், இவரே டைரக்டர், இவரே வந்து பல இடங்களில் நடத்தியிருக்கிறார், வெளிநாடுகளிலெல்லாம் நடத்தியிருக்கிறார், அமெரிக்கா முதலிய நாடுகளிலெல்லாம். அதனால் நடிகர். அது தந்தை வழி வந்ததுன்னு வச்சுங்க, இந்த திறமைகளும் இருக்கிறது. சில திரைப்படங்களிலும் வந்திருக்கிறார், அது ஒன்று. ரெண்டாவது, அற்புதமான குரல் வளம் படைத்தவர், இனிய சாரீரம். இன்றைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மிக இனிய சாரீரம் படைத்தவர், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மட்டுமல்ல, தமிழ் மீது பற்றாத ஒரு காதல் உடையவர். என்ன நிறைய அவர் அவருக்கு மற்ற மொழி பாடல்கள் தெரியாதுன்னு இல்லை, இதான் பாடுவார், இதான் பாடுவார், அழகாக பாடுவார். ஆக சிறப்பான சாஸ்திரிய முறை இசைப்பயிற்சி. ரெண்டாவது, தமிழ் உணர்வு. அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுடைய என்ன கலை, செம்மொழி, செம்மொழி தானே, செம்மொழி திட்டம், ஓ இதில் செம்மொழி நிறுவனத்தார்கள் என்னுடைய எங்களுடைய மதிப்பிற்குரிய நண்பர் அரிமளம் பத்மநாபனுடைய ஒரு மேற்பார்வையில், அவருடைய இயக்கத்தில், என்ன சொல்ல போனால், தொல்காப்பியம், திருக்குறள், இன்னொன்று பரிபாடல் இல்லை, பத்து பாட்டு, இந்த மூன்றையும் நாங்கள் மூன்று வகையினால் பள்ளி ஆசிரியர்களுக்கு, கற்பிப்பவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும், இசையோட என்று ஒரு குறுந்தகடு வெளியிட்டோம். அதில் இங்கே இருக்கிறவர்களில் நம்ம கலை சொல்ல வேண்டியதில் அவர் எங்களோட கூட இருந்தார், தம்பி கோடிலிங்கம், நான், சீதாலட்சுமி, டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி, அதுக்கப்புறம் இப்படி பலர் மார்கரெட் பாஸ்டின், ரொம்ப அற்புதமான சகோதரி தான் அந்த அம்மா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை முழுக்க பாடி கொடுத்துருக்குறோம். திடீர்னு ஒரு நாள் நான் தொலைக்காட்சியை திருப்பினேன், மலேசியாவிலேருந்து வருகிறது என் குரல், என்ன இந்த இதுதான். ஆக உலகெங்கும் இது மிகுந்த பெரிய வரவேற்பை பெற்றுள்ள ஒரு செய்தி அந்த தொண்டு. அதிலெல்லாம் எங்கள் கலை கூட நிற்கிறார். இந்த பல வகையான முறையில் அவர் சமுதாய சமய பணிகளெல்லாம் செய்திருக்கிறார். சிறந்த பக்தர், தமிழ் உணர்வாளர், இசை அறிஞர், பேச்சும் அப்படி நல்ல சொற்பொழிவாளர். ஆகையினால் எல்லா வகையினாலும் சிறந்திருக்கிற நம்ம கலைமாமணி அவர்களை பாராட்டி, அடுத்து இன்றைய இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறவர்கள் வயலின், கும்பகோணம் ஆர் கைலாசம் அவர்கள். இது கைலாச வாத்தியம், இப்போ கைலாச வாத்தியம்னு வேறு எதையோ சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப அற்புதமானவர் பையூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், வரக்கடம் திருவாரூர் வெங்கடேசன் அவர்கள், மிருதங்கம் கடம், இவர்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற இந்த பெரிய தமிழ் அறிஞர்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அமைகிறேன். வணக்கம்.
நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிட்டம்பலம். இந்த மயிலை ரசிகரஞ்சனி சபா எத்தனையோ பழம்பெரும் நாடக கலைஞர்கள் அனைவரும் நாடகங்களை போட்டு இங்கே மிகப்பெரிய புகழை அடைவதற்கு காரணமாக இருந்த ஒரு சபா, அதுதான் இந்த மயிலை ரசிகரஞ்சனி சபா. இந்த சபையின் பழைய கட்டிடம் இங்கே இருக்கும் பொழுது, நான் முதல் முதலாக இதற்குள் வந்தபோது எனக்கு வயது 8 அல்லது 10 வயசு தான் இருக்கும். இந்த கட்டிடத்தை சுற்றி நாங்கள் ஓடி விளையாடி இருக்கிறோம், நானும் என் சகோதரர்களும். அதன் பிறகு போய் நாங்கள் ஒப்பனை செய்து கொண்டு எங்கள் நாடகங்களிலே தந்தையாருடன் நடித்திருக்கிறோம். இது நடந்த இடம். இது பழைய அரங்கமாக இருக்கும் பொழுது நான் பலமுறை வந்து இங்கே பாடியிருக்கிறேன். புது அரங்கமான பிறகு நான் இப்பொழுதுதான் வந்து பாடுகிறேன். அதை நான் பெருமையாக கருதுகிறேன். இதே அரங்கத்திலே நான் வந்து பாடுவதை இப்பொழுது நான் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பிறகு நான் பாடுவதை உண்மையிலேயே மிகப்பெரிய பேராக கருதுகிறேன். இதிலே சாதாரணமாக மழை பெய்தால் எப்படி பெய்ய வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு சுகமளிப்பது எது என்று பார்த்தால் பெருமழை அல்ல, பெரு வெள்ளம் அல்ல, சாரல்தான். அந்த சாரலை குற்றாலத்திலே அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்படி அந்த நீர் அங்கே ஒரு சாரலாக நமக்கு வரும்பொழுது தென்காசியிலிருந்தே தெரியும். நான் பலமுறை சென்றிருக்கிறேன். அந்த சாரல் அங்கு வீசும், அதே போல் இங்கு வீசுவது ஓர் இசைச்சாரல், அதுவும் தமிழ் இசைச்சாரல். அந்த சாரல் உடலுக்கு குளுமையை கொடுக்கும், இந்த சாரல் நமக்கு செவிகளுக்கு குளுமையை இன்பம் பயக்கும். எனவே அப்படி அந்த தமிழிசை சாரல் இங்கே வீச இருக்கிறது. இதற்கு ஒரு சிறந்த ஏற்பாட்டினை செய்து அழைத்த பெருமக்கள் ஏஆர் சந்தானகிருஷ்ணன் தலைவர், இந்த சபையின் தனிப்பெரும் செயலாளர் செல்லா வைத்தியநாதன், பொருளாளர் அனுஷங்கர், நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைக்கின்ற அந்த பதவியிலே இருக்கின்ற அருணா பிரபா ரங்கநாதன், மற்றும் இந்த தமிழிசை சாரல் நிகழ்ச்சியை இங்கே உரைப்பொழிவும் இசைப்பொழிவுமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் அவர்கள், மா கோடிலிங்கம் அவர்கள், மற்றும் சகோதரி களக்காடு சீதாலட்சுமி அவர்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை முதலில் தெரிவித்துக்கொண்டு, இங்கே ஓரளவு இந்த நாற்காலிகளிலே அமர்ந்து பெருமை தந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான அரங்கம், அழகான சூழ்நிலை, இனிமையான வசதியான ஒரு இருக்கை, இதிலே அமர்ந்து நீங்கள் இசையை கேட்பதற்கு என்ன நமக்கு பிரச்சனை? ஒரு சிரமமும் இல்லை. நம் செவிகளை திறந்து வைத்தால் போதும், அற்புதமான இந்த தகவல்களும் இசையும் உங்களை வந்து சேரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கு எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நான் அதிகம் பேரை பற்றி பேச வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவதென்று சொன்னாலே நமக்கு ஒரு முழு நாள் ஆகிவிடும். அவ்வளவு பெரிய தகவல்கள் நிறைந்தவர்கள், வாழ்க்கை வரலாறு அமைந்தவர்கள், அவருடைய பாடல்களும் அப்படித்தான். எனவே ஒரு சில மணி துளிகளிலே நம்ம எப்படி அதனை நாம் நிறைவு செய்ய முடியும்? இதெல்லாம் தொடராக பேச வேண்டும். தொடர் சொற்பொழிவாக பேச வேண்டிய பெருமக்கள் இவங்கள்லாம். பேச இருக்கிறேன், அதில் எனக்கு மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே அப்படி பேசப்பட வேண்டியவர்கள் இப்பொழுது ஏற்கனவே எனக்கு கொடுத்த நேரத்தில் அரை மணி நேரம் அண்ணன் பேசிவிட்டார், நேரம் குறைந்து விட்டது. இப்போ நான் எப்படி பங்கீடு பண்ணிக்கிறதுன்னு எனக்கு ஒரு சிறிய ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது.
அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணணும். எனவே முதலில் என் வணக்கத்திற்கு மரியாதைக்கு உரிய நாடக உலகின் தனிப்பெரும் ஆசான், தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுகிற, ஏன் நாடக உலகின் மகான் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நாடக முனிவர் அவர்தான் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். மிகப்பெரிய ஒரு நாடக குரு அவர், ஆசான். அவருடைய பாடல்களில் இருக்கின்ற அந்த சந்த சிறப்புகளும் அந்த அவருடைய தமிழ் புலமையும் உண்மையிலேயே தெய்வத்தன்மை வாய்ந்தவை, தெய்வ அருளால் அவருக்கு அமைந்தவை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாடக மகான் அவரை பற்றி பேசுவதற்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தான் எண்ணுகிறேன். ஏனென்றால் என் தந்தையார் அவருடைய பிரதான மாணவராக அவ்வை சண்முகம் அவர்கள் 6 வயதிலே அவரிடம் சேர்ந்தவர். தன்னுடைய 6வது வயதிலே, அதற்கு ஒரு கதை இருக்கிறது. அப்படி சிறு சிறிதாக நாம் தெரிந்து கொள்வோம். சிறிது விளக்கம், பாட்டு, பின் விளக்கம் என்று அப்படி நாம் செல்வோம். அப்படியானால் நீங்கள் அதனை ஈடுபாட்டோடு தெரிந்து கொள்வதற்கு அது வசதியாக அமையும் என்று கூறி, முதலில் அவர் பாடிய ஒரு அருமையான பாட்டு. இந்த பாடல் என்னவென்றால், நாடகங்களில் பாடுவதற்கென்று சில பாடல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். மேடையிலே இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கும் அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு செய்தி, அது பல பேருக்கு தெரியாது. அந்த பாடல்களை தொகுத்து பதிப்பித்தவர் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்கள். சங்கரதாஸ் சுவாமிகளின் பக்திரச கீர்த்தனைகள் என்று அதனை அவர் பதிப்பித்தார். அது இன்றைக்கு அவுட் ஆஃப் பிரிண்ட்னு சொல்லலாம். அதை மீண்டும் பதிப்பிக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் வரலாறு. இதை எழுதியவர் மறைந்த என்னுடைய தந்தை அவ்வை சண்முகம் அவர்கள். அவர் எழுதிய இந்த நூல் அங்கே கிடைக்கும், அதிகம் விலையில்லை. சரவண பவனில் ஒரு காபி சாப்பிட்ற விலை தான், அப்படின்னா தெரிஞ்சுங்க, அவ்வளோதான் விலை. எனவே அது ஒரு காப்பியை குடித்தா அது 2 மணி நேரத்தில் காணா போயிடும். இது நம்ம வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்து சுவாமிகளை பற்றி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், அவருடைய அருள் ஒளி நம் வீட்டில் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு மகான் இவர். எனவே அவருடைய பாடலிலிருந்து நான் தொடங்குகிறேன். அதிலிருந்து அப்படியே நம்ம ஒன்றொன்றாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, அவருடைய அற்புதமான ஒரு பாட்டு. அவருடைய பாடல்களை எல்லாம் நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டு பாட வேண்டும். எல்லோரும் திடீரென்று பாடிவிட முடியாது. நாடகத்துக்கு பாட்டு எழுதினார் தான், அது ஒரு பகுதி இருக்கிறது, அது இன்னும் கடினம். இந்த மேடையில் பாடுகிற பாட்டை கூட நாம் அந்த தமிழை நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடுவது நல்லது என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. எனவே அப்படி ஒரு பாடல், விநாயகரை பற்றி பாடியிருக்கிறார் ஒரு பாடலுடன் நான் தொடங்குகிறேன். அதிலே மிக அழகாக பல சம்பவங்களை சொல்கிறார். கைலாயத்தை அவ்வைக்கு காட்டியது விநாயக பெருமான் தான். மகாபாரதத்தை தன்னுடைய கொம்பை ஒடித்து எழுத்தாணியாக்கி எழுதி தந்ததும் அவர்தான் என்றெல்லாம் அவர் ராவணனை அங்கே கொண்டு வருகிறார். அவருடைய அந்த பாடல்களுடைய அந்த விரிவாக்கம் மிக அருமையாக இருக்கும். அந்த பாடலோடு தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்
நிறம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா தமிழ் மூன்றும் தா தும்பிக்கை தேவன் துணை தும்பிக்கை தேவன் துணை இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறு நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நம்பி திருவடி நாளும் துதிப்பார்க்கு நலமுடன் அருள் தரும் நாதன் புலன் வெல்ல மதி புகழ் போதன் நலமுடன் அருள் தரும் நாதன் புலன் வெல்ல மதி புகழ் போதன் தும்பிக்கை தேவன் இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறி தும்பிக்கை தேவன் துணை துணை அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினோன் அவ்வைக்கு கைலாயத்தை காட்டினோன் அன்பு தம்பி குகனுக்கு பெண் கூட்டினோன் அவைக்கு கைலாயத்தை காட்டினோன் அன்பு தம்பி குகனுக்கு பெண் கூட்டினோன் அற்புதம் கற்பிதன் பொற்பாதன் 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 அண்டி நின்றவர் துன்பம் என்பது அன்று சென்றிட நன்கு வந்தவர் அண்டி நின்றவர் துன்பம் என்பத கண்டு சென்றிட நன்கு வந்தவர் தும்பிக்கை தேவன் இந்த தொல்லுலகில் வேறு இல்லை என்றே கூறி தும்பிக்கை தேவன் துணை 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 கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் கொம்பொன்றொடித்து கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் குட்டிய ராவணனை முன்பு வாட்டினோன் கொம்பொன்றொடித்து பாரதத்தை தீட்டினோன் குட்டிய ராவணனை முன்பு வாட்டினோன் கோரிய நேரிலே சேருவா கோரிய நேரிலே சேருவார் கோரிய நேரிலே சேருவார் கோரிய நேரிலே சேருவார் கோரிய நேரிலே சேருவார்
சேருவர் கூறிய நேரிலே சேருவர் குற்றமகற்றிவிடு பவன் அற்றைய உற்றுபடி குற்றமகற்றிவிடுப்பவன் அற்றைய உற்றுமடுப்பவன் கை தேவன் தோமே இந்த தொல்நூலகில் வேறு இல்லை என்றே கூறு தும்பிக்கை தேவன் துணை 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 அந்த சந்த சுவை குற்றம் ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. அண்டி நின்றவர் துன்பம் என்பதென்று சென்றிட நன்கு வந்த அருள்கிறதுல அங்கே ஒரு தகத்தகிட்ட பண்ணுறார் கண்டாம். அதே மாதிரி அடுத்த சந்தம் குற்றமகற்றி விடு தத்தன தத்தன தத்தனங்கிற சந்தம் குற்றமகற்றி விடுப்பவன் நற்றைய உற்று மடுப்பவன் எப்படி இருக்கு பாருங்கள் சொற்கள். கொஞ்சம் ஏமாந்தால் போயிடும் அவ்வளோதான், மாற்றி சொல்லிவிடுவோம். அந்த பாடல்களை அன்றைய நடிகர்களை இவர் எப்படி வேலை வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா. நடிக்க வந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு பாடல்களை எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அதிலே அவரை பற்றிய ஒரு சிறு வரலாற்று குறிப்பு சொல்லணும்னா, அதாவது பாரதி வாவுசி எல்லாரையும் கொடுத்த அந்த மாவட்டம் தான், அந்த பக்கம்தான் அவர் தெற்கத்தி சைடு தான், தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடியிலே பிறந்தவர் தான். தாமோதர கணக்க பிள்ளைன்னு பேர் அவங்க அப்பா பேர். கணக்கராக இருந்தார், அவருக்கும் பாட்டெல்லாம் எழுத தெரியும், பாடுவார். அவருடைய மகனாக பிறந்தவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். அதிலே சிறு வயதிலே அவருக்கு மிகுந்த தெய்வ ஈடுபாடு, அதாவது தெய்வ முருகன்கிட்ட ரொம்ப பக்தி. அதனால் கொஞ்ச நாள் வந்து என்னென்னா அவர் ஒரு துறவி மாதிரியே இருந்தார், வெறும் கோவணம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கோவணாண்டி மாதிரி என்னதையும் ஒரு திருவோடு எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பழனிக்கு பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தார். வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு ஒரு நேரம் அப்படி போயிட்டார். அவரை தெருவில் பார்க்குறவங்கள்லாம் சாமி போகிறாரு சாமி போகிறாரு சாமி போகிறாருன்ட்டாங்க. அவர் பேரையே சங்கரதாசருங்கிறதே மறந்துட்டாங்க. இந்த சாமி போகிறாரு சாமி போகிறாருன்னு சொன்னதுலேருந்து அவர் சாமிகள் ஆயிட்டார். இந்த சாமிகள்ங்கிற இது அவருக்கு அப்படி தான் வந்தது. சாமி அதிலேருந்து என்ன சொல்கிறாங்க, சாமி பாட்டு சாமி நாடகம். அவரை சாமிகள்னு சொன்னாலே அந்த நாளைய நாடக உலகிலே அவரைத்தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. கவிராயர்னா உடுமலை முத்துசாமி கவிராயரை தான் குறிக்கும் அந்த நாளில். எப்படி திரைப்பட உலகத்தில் பாகவதர்னு சொன்னால் தியாகராஜ பாகவதரை குறிக்குதோ, கலைவாணர்னு சொன்னால் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை குறிக்குதோ, அந்த மாதிரி சுவாமிகள்னு சொன்னாலே போகிறோம், அவர் முழு பேரை சொல்ல வேண்டாம். அப்படி சாமியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருக்கு நல்லா எழுத வந்துடுச்சு. அப்புறம் அப்புறம் அவர் பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புலமை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப தீவிரமாக அவருக்கு தெய்வீக அருள் கிடச்சிருச்சுன்னு மக்கள் நம்பினாங்க. அன்னைக்கு அற்புதமான பாடல்களையெல்லாம் எழுத தொடங்கினார், நாடகங்களையும் எழுத தொடங்கினார். அப்படி அவர் நாடகம் எழுத தொடங்கும் பொழுது தான் இந்த மேடையில் தெருக்குத்து ஆடுறவங்களை பார்க்குறார். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உரையாடலை பேச வேண்டியது, யாரும் ஒழுங்காக உருப்படியான டைலாக்கு பேசுகிறதில்லை. இதை அவர் பார்க்குறார். ஆனால் அவர் நாடகத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவருடைய நாடகத்தை மட்டும் எடுத்து நடத்துகிறாங்க, ஆனால் உரையாடல்களை சரியாக பேசுகிறதில்லை. இது அவருக்கு கோபம் வந்துருச்சு. சாதாரணமாக இப்போவும் பார்த்தீங்கன்னா கூட தெருக்குத்தில் மதுரை பக்கம் நடக்குது, இன்றைக்குள்ளே லேட்டஸ்ட்டு திரைப்பட பாடலாம் பாடுவாங்க. லேட்டஸ்ட்டு திரைப்பட பாட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இல்லை அபிமணி சுந்தரி, சதி அனுசுயா, அப்புறம் என்ன அந்த மாதிரி பாடல்கள், சதி சுலோசனா, கோவலன் கண்ணகி சரித்திரம், இந்த மாதிரி அவங்களுடைய நாடகங்கள், நல்லதங்காள், பக்த பிரகலாதா, நிறைய இருக்குது.
அந்த நாடகங்கள்லாம் எடுத்து நடத்துறேன்னு நடத்தும் பொழுது அவங்க தப்பு தப்பாக உரையாடல்களை இஷ்டத்துக்கு பேசுறது அது அவருக்கு பிடிக்கலை. அதனால் என்ன செய்தார், தானே ஒரு நாடக குழுவை தொடங்குவான் அப்படின்னு நினச்சார். இவர் ஏற்கனவே வந்து கஞ்சிரா மாமுண்டியா பிள்ளைன்னு இருந்தார், பெரிய ஒரு கஞ்சிரா வித்வான் கஞ்சிரா மாமுண்டியா பிள்ளை. அவர் வந்து இவரை தத்து எடுத்துக்கிட்டார் ஒரு பையன் மாதிரி, அவருக்கு கலைகளையெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அந்த நேரத்தில் தான் முடுமலை முத்துசாமி கவிராயருடைய தட்பெல்லாம் அவருக்கு கிடைக்குது. அவர் வந்து தன்னுடைய கலைகளை வளர்த்துக்கிறார். அதே சமயத்தில் தண்டபாணி சுவாமிகள்னு இருந்தார், பழனி தண்டபாணி சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் இருக்க ஒரு இடத்துல, அவரும் கோமண ரூபந்தான் அன்றைக்கி உடைய அவ்வளோதான் விட. அவர் தான் இவருக்கு குரு, குருவாக இருந்து அருள் பாலித்தவர். அதனால தான் அவர் ஒரு பாடலை, அவரை வந்து கடைசியில் அந்த வரி அவர் பேர் வரும், அவருடைய பேர் என்ன பாட்டுன்னா ஞானப்பழத்தை பிழிந்துன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. கே பி சுந்தராம்பாளம்மா கூட படத்தில் பாடியிருக்காங்க. கடைசியில் எங்கள் தண்டபாணி தெய்வமேன்னு வரும், அப்படி அந்த பாட்டை முடிப்பார். துருவுக்கு வணக்கமாக அந்த பாட்டை எழுதினார், அது திரைப்படத்துலேயும் வந்திருக்கு திருவிளையாடல் படத்தில். அப்படி அந்த குருவோடு வணங்கி அவர் அந்த கலைகளை வளர்த்த பொழுது அவருக்கு சமரச சுத்த சன்மார்க்க நாடக சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் அவர் தொடங்குறார். அப்போது அந்த பெரிய நடிகர்கள்லாம் வந்து வயதில் பெரியவங்களை வச்சு அவரால் சமாளிக்க முடியல, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ பேர் அடிக்கிறது, ரொம்ப முரட்டு ஆசாமி அவர், அடித்து சொல்லி கொடுக்குறவங்க அவனைங்கெல்லாம். இன்றைக்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் அடித்தா அந்த பையன்கிட்டயே கேட்பாங்க, உன்னை யாரா அடித்தான் அப்படின்னு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு ஸ்கூல்லேருந்தே அவரை வேலையை மாற்றிடுவாங்க. அது இந்த காலம். அன்றைக்கி வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க, நீங்கள் அவனை உருப்படி ஆக்குங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னுடைய இசை ஆசிரியருக்கு கைப்பட எழுதி கொடுத்துருக்கிறார், இவன் சரியாக பாடலை, உங்கள் பாடங்களை சரியாக படிக்கலைன்னா இவன் நான் அடித்து திருத்த வேண்டுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்குற அந்த பேப்பரை நான் வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் வாத்தியார்கிட்ட, என்னுடைய குருவாக விளங்கிய இசைப்பேராசிரியர் வேலூட்டிய சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அவர்கள்ட்ட என்னுடைய 10வது வயதில் சொல்கிறார், இவன் சரியாக படிக்கலைன்னா அவனை அடித்து திருத்த வேண்டுகிறேன், உங்களுக்கு முழு உரிமை, என்கிட்ட வரக்கூடாது எந்த பிரச்சனையும், இப்படி சொன்ன தந்தையார். அந்த காலம் அப்படி தான், அப்படி அவர் செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவர் என்ன செய்கிறார், தத்துவ மீளலோச்சனை வித்துவ பாலசபான்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஒன்லி சிறுவர்கள் தான், குழந்தைங்க மட்டும்தான் அங்கே, வேறு யாரும் கிடையாது, எல்லாம் சிறுவர்கள், சிறுமிகள் கிடையாது, சிறுவர்கள், பாய்ஸ் கம்பெனி. அப்போ அதில் வந்து அப்போ 6 வயதில் போய் அதில் சேர்றார். அப்பாவும் அவருடைய சகோதரர்கள் 4 பேர், சங்கரன், முத்துசாமி, சண்முகம், பகவதி, 4 பேர். அவங்க அப்பா பேர் கணுசாமி பிள்ளை. கொண்டு போய் ஒப்படைக்கிறார், இந்த பிள்ளைங்களை ஏதாவது பண்ணுங்கள், வளர்க்க முடியல என்னால் வறுமையின் சூழ்நிலை, அவங்களுக்கு கலை பயிற்றுவிக்கணும்னு. அப்பா வந்து அப்பாவுக்கு வயசு 6, அந்த நாடகக்குழு அவர் தொடங்கும்போது 1918 சாமிகள், அதுக்கு பேர் தத்துவ மீனலோசனை வித்துவ பாலசபா. இந்த பேரையே ஒழுங்காக சொல்லணும் ஒவ்வொருத்தரும், அது வேகமாக சொல்கிறவனுக்கு நல்ல வேஷம் கிடைக்கும். சொல்கிறா அப்படிம்பாராம், தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா, நீ சொல்கிற வேகமாக, தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா, நீ வேகமாக சொல், தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா, ஆ இப்படி ஒழுங்காக தட்டாமல் சொல்கிறவனுக்கு நல்ல வேஷம். அவனுக்கு சீக்கிரம் என்னை பிடிச்சிப்ப, நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னவர். அந்த குழுவிலே 6 வயதில் நடிக்க தொடங்கினார் என்னுடைய தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்கள். அவருக்காகவே அவருடைய அந்த ஆங்கிலத்தில் சொன்ன கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவாங்களே, அதை கிரகித்து கொள்கிறார் அவரிடமிருந்து கலையை. அப்போ அவரையே ஹீரோவாக போட்டு உனக்காகவே ஒரு நாடகம் எழுதுறண்டா அப்படின்னு அப்பாட்ட சொல்லி, அடே கவலைப்படாத, உனக்காக ஒரு நாடகம், நீ தான் ஹீரோ, அந்த நாடகத்து பேர் தான் அபிமன்யு சுந்தரி ஒரு நாடகம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன், அந்த நாடகத்தில் அவங்க என்ன பண்ணாங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான பாட்டு, சாமிகளுடைய பாட்டு என்னென்னா, இந்த பாட்டை பாடாத நடிகர்களே கிடையாது அன்னைக்கு, அப்படி ஒரு புகழ்வாய்ந்த பாட்டு. நாரதர் வேஷம் போடுறவன் கண்டிப்பாக பாடியாகணும் இந்த பாட்டை, ஏன்னா அது கலைவாணியை பாடுகின்ற பாட்டு. இதை வந்து உள்ளிருந்து நடிகர்கள் நாடகம் தொடங்குறதுக்கு முன்னாடி கோஷ்டியாகவும் பாடுவாங்க, குழுவாகவும் பாடுவாங்க, ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி. அவர் வந்து அப்பா நாடகத்தில் நாரதர் வேடம் போட்டு பாடின பாட்டு முத முதல்ல. நாரதர் வேடம் போடுறவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும், நானும் நாரதர் வேடம் போட்டிருக்கிறேன், அப்போ இல்லை பின்னால் நாடகத்திலும் போட்டிருக்கிறேன், தொலைக்காட்சி தொடரிலும் படித்திருக்கிறேன். கந்த புராணம்னு ஒரு தொடர் வந்தது பொதிகை தொலைக்காட்சியில், அதில் நான் தான் நாரதர்,
அதை தயாரித்தவர் மறைந்த இதயம் பேசுகிறது பத்திரிகையின் எழுத்தாளர் மணியன் அவர்கள். அந்த தொடரில் நடித்திருக்கிறேன். ஏன்னா அந்த நாரதர் வந்து எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணுவார், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சத்தியலோகம் போவார், அங்கே பிரம்மா சரஸ்வதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வைகுண்டம் போவார், அங்கே பெருமாளும் லட்சுமியும் இருப்பாங்க, பள்ளி கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் ருத்ரன், மூணாவது ருத்ரன் சிவபெருமானுடைய கைலாயம் போவார். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாட்டு பாடுவார். இந்த பாட்டில் தான் அவர் அறிமுகமாவார். அந்த பாட்டு இதுதான். இந்த பாட்டு ரொம்ப சுரங்கரெல்லாம் போட்டு அமக்களமாக பாடுவாங்க மேடையில். நாடகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஹார்மோனியம் வந்து காலில் இருக்கும், அந்த கதை ஐ மீன் காலில் பெடல், அந்த என்ன சொல்கிறது தையல் மிஷின் மாதிரி காலில் பெல்லோஸ் இருக்கும். தையல் மிஷின் எப்படி காலில் அமுக்குறாங்களோ அது மாதிரி கீழேருந்து அமுக்குன்னா காற்று வரும். அதில் அந்த ஹார்மோனியத்தில் ரெண்டு கையும் வச்சு வாசிப்பாங்க. அதுதான் பின்னால் எலக்ட்ரானிக் கீபோர்டுன்னு இப்போ வந்துடுச்சு, ரெண்டு கையில் வாசிக்கிறாங்க. பியானோ நாலெட்ஜோடு வாசிக்கிறது. இது வந்து காலில் அமைக்கி வாசிக்கிற கால் ஹார்மோனியம்னு பேர். அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் அது அருங்காட்சியகத்தில் எங்கேயாவது வச்சுருந்தா நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நாடக குழுவில் இயங்கிக்கிட்டு இருக்கு மதுரையில். எனக்கு தெரியும் அவங்கள ஒருத்தர் இருக்குது, அது விவரம் சொல்கிறேன். இப்போ அந்த அந்த பாடல் முக்கியமான அந்த பாட்டு, அதை நான் இப்போ பாடுறேன். முதல்ல கேட்ட பாட்டு வந்து மோகன ராகம் ரூபகத்தாளம். இப்போ கேட்க போகிற பாட்டு வந்து அம்சத்வனி ராகம் ஆதித்தாளம். கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, முந்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி, கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி, செல்வமுன் அருளன்றி செகத்தினர்கேதி, செல்வமுன் அருளன்றி செகத்தினர்கேது, திகழும் அறிவிலார்க்கும் நிலை தெரியாது. செல்வமுன் அருளன்றி ஜெகத்தினர்கேது, திகழும் அறிவிலார்க்கும் நிலை தெரியாது. பல்வகை புகழ் மறை பகர்மொழி மாது, பல்வகை புகழ் மறை பகர்மொழி மாது, பல்வகை புகழ் மறை பகர்மொழி மாது, பாரதி நீ கடைக்கண் பாருங்கள் மீது, பாரதி நீ கடைக்கண் பாருங்கள் மீது. கல்விக்குரிய கலைவாணி, உந்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி, இயலிசை நாடகம், இயலிசை நாடகம் எனும் தமிழ் விரிவாய், இருப்பது வீதம் கற்போம் என்பதை தெரிவாய். இயலிசை நாடகம் எனும் தமிழ் விரிவாய், இருப்பது வீதம் கற்போம் என்பதை தெரிவாய். தயவு செய்துயர் வித்தை தந்தருள் புரிவாய், தயவு செய்துயர் வித்தை தந்தருள் புரிவாய். தருணமிதுவே உன் கண் அருள்மழை சொரிவாய், தருணமிதுவே உன் கண் அருள்மழை சொரிவாய். கல்விக்குரிய கலைவாணி, உந்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி. கல்விக்குரிய கலைவாணி, சரிகபணி கல்விக்குரிய கலைவாணி,
பணிகல்விக்குரிய சரி கபகரி சனி சரி கபனி கல்விக்குரிய கரி சனி ரிச சனி நிபபக சரி கபனி கல்விக்குரிய சகரி க பகப கனி பனி சனி பனி கரி சனி ரிச நிபகரி சரி கபனி கல்விக்குரிய பனி நீ 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 பனி நீ 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 பனி நீ 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 பனி நீ 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 கரி சனி பகா பனி நீ 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 சா நிறி நீ நீ நிச்சனி நிசனி நிசனி நிச சரி ரீசனி சசரி ரிசனி சரி ரிசனி சரி சனி ரிசனி ரிசனி ரிச சனி நி பபக கரி ரிசனி சரி கரி கப மணி மணி சனி சனி கரி சனி ரிசனி பக கமணி கல்விக்குரிய கலைவாணி கபனி நிப கனி பகரி காக ரிகரி சனி சாரி காக நிசரி கபகரி சனி சாரி காக பபகாக ரிரி காக சகரி காக பகரி காக பகரி காக ரிரி காக ரிரி காக ரி கரி ரி கரி கரி ரி சனி சரி கபகரி சனி சகரி சனி சாரி கரி சனி பனி சரி கபகரி சனி சரி கரி கபனி நீ நீ நிபனி நீ சனி பனி பக கரி ரி க சகரி க பனி சாரி க சரி 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 பனி சரி கரி சனி பசம் கரி சனி பசம்
ஹரிசனி பரிசனி பகசனி பகரிசர் திகபனிசம் சரிகபனிசம் 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 பனிபகபனிசனி கட்டித்தனி பசம் ஹரிசனி பசம் ஹரிசனி பசம் ஹரிசனி பரிசனி பகசனிகபனி கல்வி கூறிய கலைவாணி உந்தன் கழலடி பணிகின்றோம் கருணை செய்பேணி கல்வி கூறிய கல்வி கூறிய கல்விக்குரிய கலைவாணி 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 மேடையில் நாம் இந்த அளவுக்கு இதை பாடுகிறோம். இதையே நாடக மேடையில் பாடும் பொழுது இன்னும் கூட அதிக நேரம் பாடுவார்கள். அந்த நாரதர் வேடம் போட்டவர் போடுகின்ற அந்த சுரங்களுக்கு பதில் சுரம் போட்டு அவர் ஹார்மோனியத்திலே வாசிப்பார் பாடுவார். ஏனென்றால் நாடகத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் அவருக்கும் மனப்பாடமாக தெரியும், ஹார்மோனிஸ்ட்டுக்கும். இப்படி ஒரு காலம், ஏன்னா இவர் விட்டதை அவர் பாடணும், இவர் சுரம் போட்டதுக்கு அவர் போடணும், ரெண்டு பேரும் ஒரு போட்டா போட்டி மாதிரி பாடி இந்த பாட்டு முடிகிறதுக்கே ஒரு 40 நிமிஷம் ஆகிடும். அப்படி இசையும் பாட்டுமாக இருந்த காலம். இதைத்தான் அருட்செல்வர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள், என் தந்தையாரின் மாணவராக இருந்தவர், பெண் வேடம் போட்டு தந்தையாருடன் நடித்திருக்கிறார், பெரிய ஒரு இயக்குனர். அவர் திருவிளையாடல் படத்திலே கூட இறைவன் பதில் சொல்வதாக அமைத்திருப்பார். உங்களுக்கு தெரியும் நாடகம் என்பது என்னன்னு. அதில் சொல்கிறார், ஒன்றுனா சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்கிறார், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையிற் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். இதை சிவபெருமான் சொல்கிற மாதிரி வச்சுருப்பார், இறைவனே சொல்கிற மாதிரி. அப்படி நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் இணைந்து தான். இன்றைக்குள்ள நாடகங்களில் பாடல்கள் இல்லை, உங்களுக்கு தெரியும். தொடக்க பாட்டு கூட பாடுறதில்லை, அதை உள்ளேயே பாடிடுறாங்க, ஒரு சோத்திரம் மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. பாடல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிவிட்டது. அது வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா எனக்கு தெரியல. நாடக இலக்கணம் என்பது தான், ஏனென்றால் இவரெல்லாம் இலக்கணம் படி நாடகம் நடத்தியவர்கள். அதிலே அந்த அபிமன்யு சுந்தரி அந்த நாடகத்திலே அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த நாடகத்தை அவர் ஒரே இரவில் எழுதினார். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு, ஒரு இரவில் 4 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு நாடகத்திலே பாடல்களும் உரையாடல்களும் ஏராளமாக இருக்கும். அந்த நாடகத்தை ஒரே இரவில், இரவு 10 மணிக்கு மேல் அவர் உட்கார்ந்து கொண்டு அந்த விளக்கை வைத்து கொண்டு அவர் எழுதுகிறார் சாய்வு நாற்காலியிலே. அதை எழுதி முடித்துவிட்டு விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் அவர் உறங்கி விடுகிறார். அப்படியே காலையில் சென்று கதவை திறந்து பார்க்கின்ற அந்த சீடர்களுக்கு பெருவியப்பாக இருக்கிறது. நாடகம் மங்களப்பாட்டோடு எந்த அடித்தல் திருத்தலும் இல்லாமல் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி செய்தார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நாடகத்திலே தந்தையார் வந்து அபிமன்யுவாக நடித்தார், மிக சிறப்பாக அதில் நடித்திருந்திருக்காராம். அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், அதிலே சுந்தரியாக வேடம் போடுவார் ஒரு அம்மையார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் கதை, துரியோதனையின் மகன் லக்னகுமாரனே சுந்தரிக்கு மனம் முடிப்பதற்காக வருகிறார்கள். ஒரு அங்கே அரண்மனையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் சுந்தரி மட்டும் கவலையாக இருக்கிறாள், அவன் முட்டாள், இலக்கணகுமாரனை நான் எப்படி மணப்பது, நான் அபிமன்யுவையெல்லாம் மணக்க நான் காதலித்து கொண்டிருக்கிறேன், அபிமன்யுவிலே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த மத்தளம் பேரிகை கல்லறி மல்லறி கரடிகைகள், கரடிகைகள் என்றால் அது ஒரு வாத்தியம், கரடிகை, அந்த வாத்தியங்கள் எல்லாம் ஒரு ஓசைகளை எழுப்புதான் ஒன்று ஒன்றும். எப்படி அந்த பேரிகைகள் எல்லாம் தும் 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 தும்னு சத்தம் கேட்குது, தும் என்று. அந்த சங்குகள் எல்லாம் பம் 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 என்று கேட்கின்றன ஒலி. அந்த கல்லறி அந்த சல்லறி துணை வாத்தியங்கள் கரடிகைகள் எல்லாம் தீம் 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 என்று ஒலிக்கின்றதாம். பிறகு மத்தளங்கள் எல்லாம் தாம் 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 என்று ஒலிக்கிறதாம். அப்போ இது 4 சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கும்போது தும் பம்
தீம் தோம் தும் பம் தீம் தோம் என்று ஒலிக்குதான். இதை சுந்தரி கேட்குற கேட்டு திடீர்னு அந்த இடத்துல அபிமன்யு வந்துடுறார் அந்த அரண்மனைக்கு. அப்போ ஒரு தோழி போய் சுந்தரிட்ட சொல்கிறா, அம்மா இளவரசி இந்த வந்துட்டாங்க, உங்கள் ஆள் வந்தாச்சு, உங்கள் காதலன் அபிமன்யு வந்தாச்சு அரண்மனைக்குன்னு சொன்ன உடனே அவ்வளோ நேரம் அவளுக்கு நாராசமாக அவளுக்கு காதலை ஒலிச்சிக்கிட்டு இருக்கு, ஏன்னா இந்த கல்யாணம் நடக்க போதே இலக்கணகுமாரன் கூட அப்படின்னு. அப்போ அந்த தும் பம் தீம் தோம் தும் பம் தீம் தோம்லாம் அவள் உடனே சொல்கிறா உரையாடலில் பாருங்கள், தோழி இவ்வளவு நேரம் என் காதிலே தும்பம் தீம் தோம் தும்பம் தீம் தோம் என்று ஒலித்தது, இப்பொழுது துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் என்று என் காதிலே ஒலிக்கிறது என்று சொன்னான். இதற்கு அப்படி ஒரு கரகோஷமாக அன்றைய தினம் கைத்தட்டுவார்களாம். அந்த ஒலியானது அவளுக்கு துன்பம் தீர்ந்தோம் என்று ஒலிக்கிறதாம். எப்படிப்பட்ட ஒரு புலமை பாருங்கள். அன்றைக்கு எல்லாமே அப்படித்தான், அவர்கள் உரையாடும் பொழுதும் அப்படி தான். கவிராயரோடு உரையாடுவார் விடுமலை முத்துசாமி கவிராயர், ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஒன்று சொல்லுவாராம். எப்படி சொல்லுவாராம், என்னையா பாட்டு எழுதுறீங்க, உங்கள் பாட்டெல்லாம் கல்லும் கரடும் மாதிரி இருக்குது, முள்ளும் முரடும் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாராம். கல்லும் கரடும் முள்ளும் முரடும் சொன்னால் நமக்கு என்ன தெரியும், என்ன இப்படி திட்டுறாரு, கல்லும் கரடுமா கரடு முரடாவா எழுதியிருக்கார் பாட்டு, முள்ளும் முரளும்ன்றாரு ஐயா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் சாமிகள், உங்கள் பாட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுயா, அதுக்கு தான் அப்படி சொன்னேன்னா. எப்படி சொன்னீங்கன்னா, கல்லும் கரடும்னா கல்கண்டு எப்படி இருக்கும், கல்கண்டு மாதிரி கல் மாதிரி இருக்கும் இல்லையா, கல்லும் கரடும்னு சொன்னதை நான் அப்படி தான் சொன்னேன். அதே மாதிரி முள்ளும் முரளும்னா பலாப்பழம் மாதிரி சுவை சுவை கொடுத்தது, பலாப்பழத்துக்கு மேலே முள்ளு தான் இருந்தது, குறிச்சாக எப்படி இருக்கும் உள்ள சுவை, எனவே அப்படி இருந்ததுன்னு அவங்க சிலேடையாக ஒரு மாதிரி சொல்லுவாங்களாம். இது அந்த காலத்து புலமை, அவங்களோட அந்த சம்பாஷணம் அந்த மாதிரி இருக்குமா. இதெல்லாம் வந்து இந்த நூல்களில் தந்தையார்கள் விவரித்திருக்கிறார், ஒன்றாக இருக்கிறது. எனவே அதில் அந்த இன்னொரு ரெண்டு பாடல் அவருடைய பாட்டு என்னென்னா, நாடகத்தில் வந்த பாட்டு, இதை நீங்கள் கட்டாயம் கேட்கணும். ஏன்னா நாடகத்திலே இடம்பெற்ற பாட்டு, அந்த தமிழுக்காக அதை எப்படி அவர் அந்த கலைஞர்கள் தன்னுடைய உடைகளையெல்லாம் அணிந்து கொண்டு, அன்றைக்கி உடையெல்லாம் வெயிட்டாக இருக்கும், எல்லாம் சரித்திர பாத்திரம் புராண பாத்திரங்கள், உங்களுக்கு உடைகளை பற்றி தெரியும், கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாது, நானும் போட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேன், காற்று ஃபேன் கிட்டேயே நிற்கணும். ஒரு முறை நான் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களோட ஒரு தொடரில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நலதமைந்தின்னு ஒரு தொடர், அதில் டிஎம்எஸ் அவர்கள் நடிக்கிறார், நானும் நடிக்கிறேன், நான் வந்து வில்லன், அதில் வில்லன் கதாபாத்திரம் நலதமைந்தின்னு ஒரு தொடர், அதில் நலனுடைய தம்பியாக இருந்தால் நான் ரொம்ப வஞ்சகமாக அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கிறேன், நலனை வந்து காட்டு காமிச்சிட்றேன், அந்த வேலை எனக்கு. அந்த நலனுடைய தம்பி புஷ்கரன் ஒரு வேஷம், அதை நான் போட்டிருக்கேன், நானும் அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூமில் இருக்கேன். அப்போ அவர் டிஎம்எஸ்ஸால் பொறுக்க முடியல, அவருக்கு அந்த காஸ்டியூமே போட முடியல, 5 நிமிடத்துக்கு ஒரு தரம் கழட்ட சொல்கிறார். கழட்டிட்டு அந்த பெரிய ஃபேன் இருக்கும் ஸ்டுடியோவில், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்களுக்கு, அதில் போய் இப்படி நிற்பாருங்க, அவர் இப்படி நின்றுட்டு இருப்பார் வெறும் உடம்போட. நான் கேட்பேன், என்னென்ன இப்படி, அப்புறம் போட்டுக்கலாம் ஐயா, முடியல ஐயா, நீ எப்படா போட்டுக்கிட்டு இருக்க, எப்படி தம்பி போட்டுக்கிட்டுருக்கீங்கன்னு கேட்பார். ஏன்னா எங்கள் அப்பாக்கிட்ட எடுத்த ட்ரைனிங் தான், கண்டிஷன் கண்டி புள்ளியாங்கெல்லாம் அது மாதிரி வளர்ந்துட்டோம், பேஷம் போட்டு ட்ரெஸ் போட்டாச்சுன்னா அது மாதிரி நிற்கணும் அப்படின்னு. இதை எதற்கு சொல்ல வருகிறேன், அப்படி நடிகர்கள் அந்த உடையெல்லாம் அணிந்து கொண்டு, தலைவலிக்கு அந்த கிரீடங்களையும் வைத்து கொண்டு, அவர்கள் இத்தகைய தமிழ் பாடல்களை மனப்பாடம் செய்து உரையாடல்களையும் பேசி நடித்தார்கள் என்று சொன்னால், அவர்களெல்லாம் என்ன ஊதியம் பெற்றிருப்பார்கள் நினைக்கிறேன். என்ன ஊதியம் அவங்களுக்கு கொடுத்துருக்க போகிறாங்க, சாப்பாடும் ஏதோ ஊரில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிற 10 ரூபா தானே, சாப்பாடு போட்டு இருக்காங்க கம்பெனியில், அவங்க வீட்டுக்கு 10 ரூபா அனுப்புவாங்க, இதுதான் அன்றைய சம்பளம். இப்படி இருந்த காலம், இன்றைக்கி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 2 கோடி தெரிவிங்களான்னு ஒரு ஹீரோ கேட்குறார், என்ன பண்ணார் என்ன பண்ணார் நமக்கு தெரியாது. அதாவது உழைப்பு என்பது அந்த நாடக அந்த குழுவிலே எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன், கடுமையான உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. என் தந்தையாருடைய உழைப்பை நான் அருகிலிருந்து பார்த்தவன், கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். சில நாடகங்களை முடித்து விட்டு அவர் வரும்பொழுது அவ்வளவு சிரமப்படுவார் உடல் வழியால், அந்த மாதிரியெல்லாம் நான் அந்த காட்சியை பார்த்திருக்கிறேன். இது குறித்து எழுதியும் இருக்கிறேன், கட்டுரையாக ஒரு பத்திரிகையில் எழுதியும் இருக்கிறேன், ஔவையாரும் தந்தையாரும் என்ற தலைப்பில், எப்படி அந்த வேடத்தை அவர் போட்டார் சிரமப்பட்டுன்னு. அப்போ இந்த பாட்டை நான் சொல்கிறேன், இந்த ஒரு பாட்டு, இந்த பாட்டில் அவங்க எப்படி பாடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள்,
எந்த இடத்துல மூச்சை விட்டு அவங்க பாட முடியும், மூச்சை எங்கே விட்டாங்கன்னு தெரியாது. கஷ்டம்தான் பாடுறது. பார்த்தே என்னால் பாட முடியல. அப்போ எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். சத்யவான் சாவித்திரி நாடகம். சத்யவான் சாவித்திரியில் சத்யவான் வந்து அவங்க அப்பா அம்மா காட்டுக்கு போயிருக்காங்க. என்னமோ வேட்டையாட போன இடத்துல இவன் வந்துடுறான் வில்லன். எல்லாத்துலேயும் ஒரு வில்லன் உண்டு. வில்லன் வந்து என்ன பண்ணிடுறான், அவங்க கண்ணை குத்தி குருடாக்கிடுறான் கடுமையாக. இந்த செய்தி சத்யவானுக்கு வருது. சத்யவான் என்ன பண்ணுறாரு, உடனே வீரமாக ஆவேசமாக படுறார். நான் இவ்வளோ பெரிய வீரன் நான், எங்கள் அப்பா அம்மாவை அவன் கண்ணை குருடாக்கிட்டானா, அவனை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. இந்த மாதிரி வீரமாக பாடுற பாட்டுக்கெல்லாம் அட்டானான்னு ஒரு ராகம் இருக்குது. அட்டானா இந்த ராகத்துக்கு பேர். ஆதிதேவலாம் அட்டானாலும் அந்த பாட்டு வரும். அப்போ தான் ததறி நன என்ன பாட்டு, சவுக்கமாக பாடுறேன், ரொம்ப வேகமாக பாடுவாங்க புரியறதுக்காக. அதாவது அந்த வரிகள் என்னென்னா, இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பிடித்தடி திடித்து எதிர்த்து எழுத்து குப்பிர விழித்து உதைப்பேன், உதை தப்புறம் உடலை சிதைப்பேன். சத்யவான் சொல்கிறது, தப்பிதமில்லாத உமை பத்தினியினோடு கண்ணை, தப்பிதமில்லாத உமை பத்தினியினோடு கண்ணை, குத்தி காட்டி விட்டவனை குத்தி காட்டில் விட்டவனை வெட்டி கொள்ளாமல் போவேனோ, இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பீட்டி தாடி தீடி தேடித்து குப்பிர விழித்து உதைப்பேன். அப்பா முடியல, உதை தப்புறம் உடலை சிதைப்பேன். இதுதான் பாட்டு பல்லவி. அப்புறம் அந்த சரணத்தில் என்ன சொல்கிறார், எரிபடை குத்துப்படை விடுபடை வெட்டுப்படை எய்படை எல்லாம் பயின்றவன். இது அஞ்சு வெவ்வேறு, நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா ஏதோ எழுதியில்ல சாமி. எரிபடை ஈட்டி எரிதல், எரிபடை குத்துப்படை வாள் சண்டை குத்து, எரிபடை குத்துப்படை வெட்டுப்படை அதுவும் வந்து வாளால் வெட்டுறது, எய்படை அம்பு எய்துறது. எரிபடை குத்துப்படை விடுபடை வெட்டுப்படை எய்படை எல்லாம் பயின்றவன் நான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாட்டில். அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணி வகுக்க கட்டிருக்கின்றவன். அரிய ரத கஜ, கஜன்னா தெரியும் யானை, யானைப்படை எல்லாம் அதில் வருது. அரிய ரதகஜ துரக பதாதிகள் அணி வகுக்க கட்டிருக்கின்றவன் சொல்கிறார். இந்த பாட்டை கேட்போம். இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பீடித்தாடி தீடித்து எதிர்த்து இழித்து குப்புற வீழ்த்தி உதைப்பேன், உதை தப்புறம் உடலை செய்தைப்பேன், தப்பிதமில்லாத உண்மை பத்தினியினோடு கண்ணை, தப்பிதமில்லாத உண்மை பத்தினியினோடு கண்ணை, குத்தி காட்டி விட்டவனை வெட்டி கொள்ளாமல் போவேனோ, இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக பீடித்தடி தேடித்து எதிர்த்து எழுத்து குப்புற விழித்து உதைப்பேன், உதை தப்புறம் உடலை சிதைப்பே. எரிபடை குத்துப்படை விடுபடை வெட்டுப்படை எய்படை எல்லாம் பயின்றவன், எரிபடை குத்துப்படை விடுபடை வெட்டுப்படை எய்படை எல்லாம் பயின்றவன், ஒரு எதிரி இதுவரையும் வரவில்லை என்று மனம் எதிர்பார்த்து கொண்டு நின்றவன், ஒரு எதிரி இதுவரையும் வரவில்லை என்று தினம் எதிர்பார்த்து கொண்டு நின்றவன், அரிய ரத கஜ துரக பதாதிகள் அணிவகுக்க கட்டியிருக்கின்றவன், அரிய ரத கஜ துரக பதாதிகள் அணிவகுக்க கட்டியிருக்கின்றவன், மைந்தனனை இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன், மைந்தனனை இந்த சண்டாளனை சொல்ல பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றவன், சிறிய வயதுள்ளவன் செய்தென்னவென்று பாவி, சிறிய வயதுள்ளவன் செய்தென்னவென்று பாவி சீக்கிரம், சிறிய வயதுள்ளவன் செய்தென்னவென்று சீக்கிரம் கொள்ளணும், தீமையை உமக்கு செய்தான் சீக்கிரம் கொள்வேனோ, அவி இப்படி செய்திட்ட துஷ்டன் எப்படிப்பட்டவன் கிட்டி கைப்பிடியாக உதைத்தப்புறம் உடலை சிதைப்பேன். அது இந்த பாட்டை எப்படி எந்த இடத்துல மூச்சு எடுத்து பாடுறாங்க, பாடினாங்க
இன்னும் நம்ம பார்க்குறோம் சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம். அப்படி நாடகத்தில் ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சேவகன் வந்து ஒரு செய்தியை சொல்லணும்னாலும் அது பாட்டில் தான் சொல்லணும். அதை கேட்டவுடனே அந்த ராஜா என்ன செய்யலாங்கிறதையும் ஒரு பாட்டில் தான் சொல்லுவார். இப்படி பாட்டும் இசையும் அந்த உரையாடலும் கலந்துருக்கும். உரையாடல் குறைவாக இருக்கும். பாட வேண்டிய பாட்டை பாடலைன்னா சும்மா விடமாட்டாங்க ரசிகர்கள். சம்பூர்ண ராமாயணம் நாடகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ராமனுக்கும் பாட்டு, சீதைக்கும் பாட்டு, பரதனுக்கும் பாட்டு, சுமந்தரிக்கும் பாட்டு, கோசலைக்கும் பாட்டு, கைகேயிக்கும் பாட்டு. அப்புறம் அங்கே போனால் இலங்கையில் இருக்கிறவங்களையும் விடுவார் அவர். ராவணனுக்கும் பாட்டு, விபீஷணனுக்கும் பாட்டு, மகேந்திரனுக்கும் பாட்டு, மண்டோதரிக்கும் பாட்டு, எல்லாருக்கும் பாட்டு தாங்க. பாட்டோடு தான் அன்றைக்கி நாடகம். அதுக்கு ராவணனுக்கு ஒரு பாட்டு எழுதினார். அதோட நான் அப்புறம் வேறு பேசுகிறேன். அதில் எல்லாம் முழுமையாக பாட நேரம் கிடையாது. அது ஒன்று இருக்குது. நான் ஒரு கோடி காட்டுற மாதிரி தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வள்ளி திருமணம்னு ஒரு நாடகம். இது நான் அமெரிக்காவிலேயே பாடி அவங்களெலாம் ரொம்ப பெரிய ரசிகர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நாலு வரி தான். சங்கரதாஸ் சாமி பாட்டு எங்கே போயிடுச்சு பாருங்கள், அதுக்கு சொல்கிறேன். அப்படி ரசித்தாங்க. என்ன நாலே வரி தான். வள்ளி திருமணம்னு ஒரு நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் உங்களுக்கு தெரியும், முருகன் வேடனாக வருவார். அவர் வேடனாக வரும்போது அப்புறம் கிழவனாக வருவார், கிழவனாகவும் வருவார். அப்படி வரும்போது வள்ளி வந்து அடையாளம் தெரியாமல் ஒரு மாதிரி இது பண்ணும்போது இவர் வந்து சொல்கிறார், என்ன நான் எவ்வளோ பெரிய வீரன், நான் மானெல்லாம் பார்த்தா எப்படி அம்பு போட்டால் உடனே போயிடுமே, அது அப்படி வேட்டையாடிடுவேன் நான், குறி தப்பாமல் நான் அம்பு ஈரவேன், என்னெல்லாம் வந்து ஒரு மாவீரனாக நீ அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறே, என்னைய இதாக பண்ணுறேன்னு சொல்லி மாறு வடத்தில் வந்தனால தெரியல வள்ளிக்கு. அப்படி ஒரு காட்சி. இதுக்கு உள்ளேருந்தே பாடிடுவாங்க. முதல்ல என்னென்னா குரல் உள்ளேருந்து கேட்கும். நாடக கம்பெனியில் அப்படி தான், உள்ளேருந்து கேட்கும். இங்கேருந்து அப்போவே கை தட்டிடுவாங்க, யார் பாட போகிறாங்கன்னு தெரியும். இப்போ டிஆர் மகால் நிற்கும் மாதிரி ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா அவர் இங்கே பாடும்பொழுதே அங்கே கை தட்டிடுவாங்க, அந்த மாதிரி தான். அப்போ அங்கேருந்து வருவார். வந்து முதல்ல அந்த அம்பு வெளியே வரும். ரெண்டு பாட்டு ரெண்டு லைன் பாடினோன்னா அம்பு ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கு ஒரு கை தட்டல் யாருன்னு. அதுக்கப்புறம் அந்த வில்லும் அம்புமா அப்படி கை வரும், அதுக்கு ஒரு கை தட்டல். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நாலாவது வரி பாடும்போது தான் வெளியே வருவார் முருகன். அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாருங்கள் என்ன வேகம். அதாவது சவுக்கமாக பாடினாலே அன்றைக்கி கை தட்ட மாட்டாங்க, ஸ்லோவாக பாடக்கூடாது. நாடக பாட்டெலாம் வேகமாக இருக்கும். போது மாறி நான் என்ன பாடினேன், அப்படி ஒரு வேகம். அப்படிதான் பாடுவாங்க. ஒரு அளவுக்கு தான் நானும் வேகமாக பாட முடியும். இங்கேயும் போகுது பார், அதாவது என்ன பாடுறாருண்ணா, வேற ஒன்றும் இல்லை. போகுது பார் அதி வேகமதாய் ஒரு மான், அதை சொல்கிறார் பாட்டில் முதல் வரி. அது எப்படி போகுது பாருங்க. சிங்கம் ஒரு மாதிரி நடக்கும், யானை ஒரு மாதிரி நடக்கும், புலி ஒரு மாதிரி நடக்கும். ஒரு ஒன்று நட உங்களுக்கு தெரியும். மான் வந்து துள்ளி துள்ளி போகும் நாலு காலால், அதாவது அப்படியே நாலு கால் அப்படியே ஜம்ப் பண்ணும். அது மான் அப்படி துள்ளி துள்ளி தான் அது போகும், நாலு காலோட ஓடாது. அப்போ அப்படி போகும்போது என்னென்னா அது எப்படி போகுதா, அந்த மாதிரி அந்த சந்தம் பாருங்கள், போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான். இந்த மான் எப்படி போகுது, போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான், துள்ளி துள்ளி போகுதான். அதுக்கு அந்த சந்தத்தை எப்படி அமைச்சிருக்கார் பாருங்கள், போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான், புள்ளி மானும் காலை மானும் கூடி துள்ளி கானகந்தனில், சாகுது பாரிங்கணம் சம்பிரதாயத்தாலே கணை, ஏகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே. இதுதான் பாட்டு. இந்த அம்பை எடுத்துகிட்டு வர்றாள் இப்படி போடணும், ஏகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே, இவ்வளோதான். இந்த நாலு வரி அதை நான் சவுக்கமாக பாடுறேன், புரியணும்ல அதுக்காக. போகுது பாரதி மேகமதாய் ஒருமான், போகுது பாரதி மேகமதாய் ஒருமான், புள்ளி மானம் கலை மானம் கூடி துள்ளி கானகம் தன்னில், புள்ளிமானம் கலைமானம் கூடி துள்ளி கானகம் தண்ணில், சாகுது பாரிங்கணம் சம்பிரதாயத்தாலே கணை, சாகுது பாரிங்கணம் சம்பிரதாயத்தாலே கணை, எகுது பார் என் முன்னே இரு துண்டாக முன்னாலே, போகுது பாரதி வேகம் தாய் ஒருமான். இதுதான் பாட்டு. இதை சொல்லிட்டு தான் உள்ளே வருவார். எப்படி இதை அவங்க எப்படி பாடுவாங்க, போகுது பாரதி வேகம் தாய் ஒருமான்,
இப்படி பாடுவாங்க. இதுக்கு அவங்க வாசிச்சாங்க. வாசித்தவர் எனக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். அவர் தான் அப்புக்குட்டி பாகவதரன். அவர் கலைமாமணி வாங்கினவர் தமிழக அரசில். மதுரையில் இறந்துட்டார். இப்போ இல்லை, பெரிய ஒரு தபலா டோலக்கு மிருதங்க வித்வான். அவருக்கு ஹார்மோனியம் வாசித்தவர் வந்து தங்கவேலு வாத்தியார்னு பேர். அவரும் இல்லை இப்போ. கால் ஹார்மோனியம், காலில் நம்ம சொன்னோம் பாருங்கள், அந்த ஹார்மோனியம் வாசித்து பாடுறக்கூடிய தங்கவேலு வாத்தியார். அதே மாதிரி இப்படி ஆடிட்டே பாடுவார். இதை நான் பார்த்துருக்கேன். மதுரையிலே ஒரு நாடகக்கலை மாநாடு தந்தையார் நடத்தினார். சங்கராஜா சுவாமியினுடைய சிலையை அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் அந்த சிலையை வச்சார். அப்போ நடந்தது, அந்த நடத்தில் பவளக்கொடி நாடகம் நடந்தது. அதில் டிஆர் மகாலிங்கம் பாடினார். டிஆர் மகாலிங்கம் அர்ஜுனன் பவளக்கொடியில். கிருஷ்ணன் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம டைரக்டர் கே சுப்பிரமணியம் இருந்தார் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அவருடைய மனைவி அந்த அம்மா சுப்பலட்சுமி அம்மா, எஸ்டி சுப்பலட்சுமின்னு இருந்தாங்க. அதாவது அபஸ்வரம் ராம்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, என் கிளாஸ்மேட்டு தான் அவன். அபஸ்வரம் ராம்ஜிக்கு அம்மா. அவங்க கிருஷ்ணன் போட்டு பாடியிருக்காங்க பாட்டெலாம். அந்த நாடகம் நான் பார்த்துருக்கேன். அதில் மகாலிங்கம் பாடியிருக்காரு பாருங்கள். அது என்ன பாட்டுன்னு நம்மளை வாயால் வர்ணிக்கவே முடியாது. ஆறரை கட்ட சுதியில் எஸ்ஜி கிட்டப்பா மாதிரியே அதே சுதியில் பாடினா ஒரே பாடகர் அவர் தான், வேறு யாரும் இல்லை. டிஆர் மகாலிங்கனம் தான் பாடினார். அப்படின்னா பாருங்கள், என்னுடைய திருமண வரவேற்புக்கு அவருடைய இசை நிகழ்ச்சி தான் அது, என்னுடைய கிடைச்ச பேர். அப்படி ஒரு பாடகர். அந்த சுதியெல்லாம் பாடி உங்களுக்கு காட்டுறதுக்கு நேரம் இல்லை. எனவே அந்த பவளக்கொடியில் அவர் ஜெய ஜெய கோகுலபாலான்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த சுதி நின்னாருன்னா அந்த மூச்சு இருக்கு பாருங்கள், அப்படி நிற்கும் அவருக்கு. நீங்கள் கை தட்டினப்புறந்தான் அந்த மூச்சை ரிலீஸ் பண்ணுவார். இப்படி ஒரு பாடகர் உண்டாங்கயாது. நீங்கள் கை தட்டியே ஆகணும், அது வரைக்கும் மூச்சு விட மாட்டார். ஜெய ஜெய கோ சங்கதியோட, அப்புறம் காந்தாரம். ஜெய ஜெய கோ சஜமா ஜெய ஜெய கோ இப்படி கை தட்டின பிறகு ரிலீஸ் பண்ணுவாருங்க. அதை தம்முனா இந்த தம் இல்லை, தம் அது அடிச்சா போச்சு. எல்லாம் நாடக கலைஞர்கள் சில பழக்கங்கள்லாம் பண்ணிப்பாங்க, எல்லாம் கெடுதல். என்ன பண்ணுறது, அடி வாங்குவாங்க அப்புறம் சாமிகள்கிட்ட. அதுதான் அப்புறம் அந்த பாடுவார் ஜெய ஜெய கோகுல பாலா. இதான் பாட்டு பைரவி. ஜெய ஜெய கோகுல பாலா. இந்த பாட்டு முடிகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகிடுங்க. ஹார்மோனிஸ்டோடு அவரும் சேர்ந்து போராடி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாடி இந்த பாட்டை முடிக்கிறதுக்கு. நான் நேரில் கேட்டேன், இதை மதுரையில் நான் பார்த்தவன். அப்படி ஒரு நாடகம் இது. ஏன் இதை மட்டும் சொல்கிறேன்னா, இது சாமி பாட்டு இல்லை, அந்த நாடக கம்பெனியில் உழைச்சவங்களுடைய அந்த நடிகர்களுடைய அந்த உழைப்பு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இந்த பாடல், இந்த 4 வரி பாட்டு தான் வள்ளி திருமணத்தில் மிக சிறப்பாக அமைந்த பாட்டு. இப்படி ஏராளமான பாடல்கள். அவரை வந்து எப்படி சொல்லலாம்னா, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 68 நாடகம் எழுதினார். 68 நாடகங்கள், ஆனால் நமக்கு 16 நாடகங்கள் தான் கிடச்சிது. அந்த சுவடிகள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியாது அது அந்த காலத்தில். கொஞ்சம் அதுலேயும் இருந்தது, கொஞ்சம் பேப்பர்லேயும் வந்தது பின்னாடி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேப்பரை எடுத்தாங்க, ரொம்ப சிரமப்பட்டு. தந்தையார் அவர்கள் அந்த 16 நாடகங்களையும் பதிப்பித்தார். அதுக்கப்புறம் அதுவும் போய் இப்போ என்னென்னா காவ்யா பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க வந்து முழுமையாக சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள் முழுக்க ஒரு பெரிய வால்யூமாக தொகுத்துருக்காங்க. அத்தனை நாடகங்களையும் அந்த புத்தகத்தை வாங்கினீங்கன்னா அவருடைய அவ்வளவு நாடகங்களையும் நீங்கள் பார்க்கலாம் பாடல்களோடு. கிட்டத்தட்ட ஒரு 16 நாடகமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நூலை கொண்டு வந்தார்கள். மனோகரா பம்மல் சம்பந்தம் பிள்ளையாருடைய மனோகரா நாடகத்துக்கு கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கார்.
அப்புறம் அந்த நாளில் வந்து பாடி நடித்து அவர் கூட இருந்த நாடக கலைஞர்கள் பட்டியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் சொல்கிறேன். அதில் கே.எஸ். அனந்த நாராயண ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கே.எஸ். செல்லப்பையர் இருந்தார். பைரவ சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவை ஏ.வி. மேபி செட்டியாருடைய மனைவியாக இருந்தாங்க இல்லையா, ராஜேஸ்வரி அம்மையாருடைய தந்தையார் பைரவ சுந்தரம் பிள்ளை, அவர் அங்கே நடிகராக இருந்தார். அப்புறம் காட்சி அமைப்பு சிறப்பாக செய்த கண்ணையா அவர்கள், சி.எஸ். சாமநாயர், எம்.ஆர். கோவிந்தசாம் பிள்ளை மற்றும் சீனிவாச ஆழ்வார், சாமிநாத முதலியார்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அவ்வளோ பெரிய பட்டியலையும் நம்ம சொல்ல வேண்டாம், சொல்ல முடியாது. எனவே அப்படி மிகப்பெரிய கலைஞரெல்லாம் வைத்து நாடகம் நடத்திய சுவாமிகளுடைய அந்த அபிமன்யு சுந்தரி நடித்த பிறந்தான் தந்தையார் அவர்கள் வெளியே நடிகராக வந்தார். அந்த ஒரே இரவில் நடிக்கப்பெற்ற அந்த நாடகம் அவருக்கு மிகப்பெரிய புகழை கொடுத்தது என்பது மட்டுமல்ல, 1867 செப்டம்பர் மாதம் 7 பிறந்தார் அவர். 1967 அவருக்கு 100 நடந்தது. 100 விழாவை தந்தையார் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார் 65 அது இன்றைக்கு பொன்விழா கண்டுவிட்டது. அதன் செயலாளர் நான். அந்த மன்றத்துக்கு இன்றைக்கு நான் செயலாளராக இருந்து ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறேன். அந்த 100 மிகச் சிறப்பாக ஏ.வி.எம். ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திலே, அதை இலவசமாக வழங்கிய ஏ.எம். செட்டியார் அவருடைய மண்டபத்தில் 2 நடந்தது. பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள், அண்ணா அவர்கள் முதலமைச்சரான உடனே கலந்து கொண்ட நிகழ்ச்சி அவர் தலைமையிலே 1967 மிக சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு மதுரையிலே அவருடைய சிலையினை மிக அழகாக தந்தையார் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அந்த சிலையை பார்க்காம எந்த வாகனமும் மதுரைக்குள்ளே போகாது. அப்படி ஒரு எல்லையில் தமுக்கம் மைதானத்துக்கு முன்பாக எல்லோருடைய பார்வையும் படுகின்ற அளவிலே அந்த சுவாமிகளுடைய சிலை இருக்கிறது. அதை அங்குள்ள சங்கத்தார், நாடக நடிகர் சங்கம்லாம் ஆராதிக்கிறாங்க. அதை அபிஷேகமெல்லாம் பண்ணி தெய்வமாக அவரை போற்றுகிறார்கள். எனவே அந்த மிகப்பெரிய செயலை செய்தவர் தந்தையார். அவருக்கு 2 குறைகள் இருந்தன. ஒன்று வந்து சுவாமிகள் பெயராலே ஒரு தபால் தலை, அவர் உருவம் வரவில்லை என்று ஒரு கவலை இருந்தது தந்தையாருக்கு. முயற்சித்து வருகிறோம். அந்த சுவாமிகளுடைய அட்டைப்படத்தை போட்டு அகில இந்திய வானொலியிலே வானொலி என்று ஒரு இதழ் வரும், அதை பார்த்துருப்பாருங்க. திருப்பூர் கிருஷ்ணன் மாதிரி அண்ணா அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். வானொலி அந்த அதனுடைய அட்டைப்படம் வர செய்தார் அவருடைய 100 விழா நேரத்தில். அப்புறம் அவர் பெயரால் நினைவு சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக மதுரையிலும் சரி மதுரையிலே நினைவு சொற்பொழிவு நடத்துவதற்கு அறக்கட்டளை நியமித்திருக்கிறார். இப்படி பல்வேறு செயல்களை சுவாமிகள் நினைவாக தந்தையார் அவர்கள் செய்தார் என்பதை அங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த சுவாமிகள் மறைந்தது 1922 அதிலே நவம்பர் மாதம் 26 சுவாமிகள் மறைவு. அதில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், ஒரே ஒரு அவருடைய புலமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், அதோடு நான் மாறுகிறேன். இந்த சுவாமிகளுடைய தமிழ் புலமையை பற்றி சொல்லணும்னா, ஒன்று கோவலன் நாடகத்தில் கண்ணகி வந்து மதுரைக்கு வரும்போது ஒரு பாட்டு சொல்கிறார், மாபாவியோர் வாழும் இம்மா மதுரைக்கு மன்னா நீர் போகாதீருங்கிறார். மாபாவியோர் வாழும் மதுரைன்னு சொல்கிறார். உடனே அதை மதுரையில் போட முடியுமா அந்த நாடகத்தை? அந்த நாடகத்தில் மாபாவியோர் வாழும் மதுரைன்னு சொன்னோன்னு அவன் எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்லலாம், எதையோ எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. உடனே அதுக்கு சாமிகள் விளக்கம் கொடுக்குறார், பாருங்கள் நீங்கள் நினைத்த பொருளில் நான் அதை பாடலைன்னு சொல்கிறார் அவர். பாருங்கள் அந்த பொருள் என்னென்னு, மா என்ற சொல் வந்து திருமகளாகிய லட்சுமியை குறிக்குது, பா என்ற சொல் கலைமகளாகிய பாரதியை குறிக்குது, வி என்ற சொல் மலைமகளாகிய பார்வதியை குறிக்கிறது அல்லவா? எனவே அப்படி அந்த பொருள் குறிக்கிறதுனால மா பாவியோர் அந்த 3 பேரும் வசிக்கின்ற மதுரை என்று தான் நான் பாடினேன்னு சொன்னார். அவங்களால ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு சாதாரணமாக வெறும்னு சொல்லலை, அதுக்கு ஆதாரமாக பரஞ்சோதி முனிவர் அவருடைய ஒரு திருவிளையாடற் புராணத்திலிருந்து சில செய்யுட்களையும் பாடி காட்டி அதை நிறைவு செய்தார். அது மட்டும் இல்லை, 1922 மறைந்து விடுகிறார் நவம்பர் மாதம். ஆனால் அது பாருங்கள், அந்த
முத்துசாமி கவிராயரெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர்கிட்ட வந்து அவருடைய பிரிவை தாங்க முடியல. அவர் வந்து கடைசி காலத்தில் பக்கவாத நோய் ஏற்பட்டு அவர் இது சைட்லேருந்தே பார்க்குறார். அதாவது நாடகத்தில் இந்த இப்போ சைடன்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துலேயே ஒரு சாய்வு நாற்காலியில் உட்காந்து அந்த நாடக கலைஞர்களை அவர் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த முடியாத நேரத்துலையும் எவனாம் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அதான் ஆசிரியர் அவனை கிட்ட வர சொல்லுவாராம். கிட்ட எதுக்கோ நம்மளை எதுக்கோ கூப்பிடுறாரு, அவருக்கே ஒன்றும் முடியலையேன்னு சொல்லி கிட்ட போய் நிற்பானாம். முடியாத அந்த கை எடுத்து அவனை பட்டுன்னு ரெண்டு அடி அடிப்பாராம், ஏண்டா தப்பு பண்ணேன்னு. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் முடியாத நேரத்துலேயும் அடித்து கண்டித்து சொல்லித்தரவர். ஆனால் இவர் நடித்தார் என்பது ஒரு செய்தி. நடிகர் அப்புறம் நீடிக்கலை, ஏன்னா அவர் உணர்ச்சி பாவத்தோடு நடிக்கிறவர். இரணியன், கடோத்கஜன், யமதர்மன் இந்த மாதிரி வேஷமெல்லாம் போடுறவர். அப்போ இரணியன் போட்டு அந்த பக்த பிரகலாதாவில் பிரகலாதனை தூக்கி குழந்தைய கீழே தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாராம். அப்படியே தூக்கி அதை பார்த்து ஐயோ பிள்ளைய கொண்டுட்டான் போல் இருக்கேன்னு பொம்பளைங்கள்லாம் ஓன்னு எஞ்சி கத்துவாங்களாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த இந்த வேஷம் போடுவார், அதாவது இந்த இரணியன் வேஷம் போடும்பொழுது அதிலே அந்த இதில் இரணியனில் வேற ஒரு யமதர்மன் போடும்போது அந்த சூலத்தை எடுத்து அப்படி மேடையில் தட்டுவாராம். தட்டுற அந்த அதிர்ச்சியிலேயே ஒரு அம்மாவுக்கு கரிச்சுதவி வந்துருச்சான் இப்போ ஆடியன்ஸில். அது வேறு பயந்து போய் சுவாமிகள் இனி நடிக்கிறது சரியாக வராது போல் இருக்கேன்னு எல்லோரும் யோசனை சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா இறந்தே போயிட்டாங்க, அதாவது சனீஸ்வரன் வேஷம் போட்டிருக்கார். சனீஸ்வரன் வேஷத்துக்கு கருப்பாக போடணும், போட்டு கண்ணில் மட்டும் வெள்ளை எழுதணும், அப்புறம் இங்கே கொஞ்சம் இது பண்ணிக்கணும், சிகப்பு எழுதி வெள்ளை எழுதி கண் உருண்டையாக நல்லா தெரியணுங்கிறது ஒயிட் போட்டுருவாங்க. போட்டுட்டு சனீஸ்வரன் வேஷம் போட்டு வந்து நடிச்சுட்டு அவர் அந்த அந்த காலத்தில் அந்த கிணத்தடியில் தங்கியிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி கிணத்தடியில் விடிகாலமாக நேரத்தில் போய் குளிக்க போயிருக்கார் அந்த மேஷத்தை கலைக்கணுமேன்னு. அப்போ ஒரு அம்மா தண்ணி பிடிக்க வந்தவங்க அந்த காட்சியை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தாங்களாம், எழுந்திரிக்கவே இல்லையாம். ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. இதெல்லாம் நடந்த விபத்துக்கள். இதிலிருந்து சாமி அதுக்கப்புறம் அவருடைய மாணவர்கள்ட்ட சொல்லி, நான் இனிமேல் நடிக்கவே இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத மட்டும் வச்சுக்கிறேன்ப்பா, ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நான் நடிக்கிறது வேண்டாம், ரொம்ப உணர்ச்சி கூர்மா நமக்கு ரசிக்கிறாங்க போல் இருக்குது, வேண்டாம், இனிமேல் அது ஆபத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி அவர் நடிக்கிறது நிறுத்திட்டார். அப்படிப்பட்ட வேஷம் போட்டால் அப்படி இருக்கும். அதனால தான் இரான் ராமசாமின்னு ஒரு நடிகர் கூட பின்னாடி சனீஸ்வரர்னு நாடகம் போட்டார், ஸ்ரீகவியுடைய எழுத்து அது ஸ்கிரிப்டு. ஆனால் அதில் கருப்பு உருவம் போடுறது நினச்ச போது சுவாமிகளை மனசில் வச்சு அவர் ஸ்ரீகவி சொன்னார், கருப்பு வேண்டாம் போட வேண்டாம்னு சொல்லி நீல கலரில் பெருமாள் மாதிரி அவருக்கு வேஷம் போட்டாங்க, ப்ளூ கலர். கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், கருப்பை போட்டு நீ கண்ணில் வெள்ளையெல்லாம் எழுதினா ரொம்ப மோசம், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. எனவே அதுக்கு வந்து சாமிகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி நடிக்கிறத விட்டுட்டார். அதுக்கப்புறம் அப்படி அவர் நடிக்கிறத நிறுத்தினதுக்கப்புறம் அந்த நாடகங்கள்லேயே தந்தையார் பெரிய பயிற்சியெல்லாம் பெற்று அதன் பிறகு தான் சுவாமிகளுடைய அவருடைய அந்த குழு அப்புறம் கலைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதோடு அப்புறம் அவருடைய புகழை எப்படி போற்றணுங்கிறதுல தந்தையார் வந்து அவரை மாதிரி குரு பக்தி இருக்கணும்ன்ட்டு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கார், குரு பக்தியை சண்முகம் மாதிரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். குரு பக்தி வேணும், அந்த குரு பக்தியை அவரை மாதிரி செலுத்த கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிற அளவுக்கு அவருக்கு குரு மேலே அப்படி ஒரு பக்தி. அவரை பற்றின நூல் எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, அவர் பக்கத்துலேயே உட்காந்து நான் தான் எழுதுவேன். அவர் சொல்லுவார், சில சமயம் கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நான் பார்த்துருக்கிறேன் குருவை எண்ணி. அப்படி ஒரு பிரதான ஒரு சீடராக இருந்து வாழ்க்கையிலே புகழ் பெற்றவர் தான் பத்மஸ்ரீ அவ்வை சண்முகம் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுவாமிகளை பற்றி நான் மிக அழகாக சில பாடல்களையும், அந்த பாட்டு நான் ஒரு வரி மட்டும் சொல்கிறேன்னா நிறைய பாட்டு இருக்குது. சீமந்தனி நாடகத்தில் சீமந்தனி வந்து அவள் காதலனை வர்ணிப்பா, ஒரு பாட்டு இருக்குது, எதிரில் உலாவும் இவன் அழகே வர்ணிக்க எவரால் முடியும்னு ஒரு பாட்டு. அதில் அற்புதமான தமிழ் சந்தங்கள்லாம் விளையாடும், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, வேறு ஒரு இதில் சொல்லுவோம். அதே மாதிரி ராவணனுக்காக ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டிலே பாருங்கள் முதல் வரி எனக்கும் சொல்கிற மாதிரி இருக்க நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த முதல் வரி என்னென்னா, கால தாமதம் நீ செய்யாதே. அந்த பாட்டோட வரியே அதுதான், தாமதம் பண்ணல, குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவு பெறும். கால தாமதம் நீ செய்யாது. அது என்னென்னா, ராவணன் வந்து பெரிய இசை மேதை, அதாவது சங்கீதக்காரன், பாட்டு எப்படி வைக்கணும்,
ராவணனுக்கு வந்து இந்த பாட்டு வந்து என்னுடைய வலைத்தளத்தில் நீங்கள் கேட்கலாம். அதில் இது பதிவாயிருக்கு. இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டியில் நான் பாடினபோது அதை பதிவு பண்ணியிருக்காங்க. காம்போதி ராகம், கைலைநாதனை அவருடைய கானத்தால் கவர்ந்த ராகம் காம்போதி. அதில் தான் அந்த பாட்டு அவருக்கு வச்சார் ராவணனுக்கு. எதுக்காகனா, அசோகவனத்தில் சீதை இருக்காங்க. இப்போ சீதா பிராட்டியை போய் ராவணன் போய் பார்த்து, நான் எவ்வளோ பெரிய வீரன், நான் நான் எவ்வளோ இடத்த வென்றவன், இலங்கை வேந்தன், என்னை விட ராமன் பெரியாளா, ராமனை தான் நீ இது பண்ணுவியா, நினச்சிக்கிட்டே இருப்பியா, என்னையே நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சீதையை போய் அப்படியே அவர் மிரட்டுறார். அப்படி ஒரு பாட்டு, அசோகவனத்தில் போய் சீதையை சந்திக்கிற காட்சி. அதுக்கு ஒரு பாட்டு வேணும். எப்படி பாடுறார், ஆதி தாளத்தில் ரெண்டு கலை சவுக்கம் பாருங்கள், அதில் ஆறு அக்ஷரம் தள்ளி ராவணனுக்கு. ஏன்னா அவர் இசை சங்கீதக்காரன், அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு சாமியில் எழுதுகிறார். தக்க ஜுன்னு தக்க தேமி தக்க ஜுன்னு தக்க தேமி தக்க ஜு, இப்படி போடுறோம் இல்லையா, இப்படி போடுறதில்ல ஆறு அக்ஷரம் தள்ளி தக்க ஜுன்னு தக்க காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர் காலத்தாமதம் நீ செய்யாதே மாதே சீதே வாதே இப்போதனை சேர் காலத்தாமதம் நீ செய்யாதே கலக்கம் என்னடி எதையோ மறைக்கிறாயடி ராமனை நினைக்கிறாயடி மனதை உருக்குறாயடி கலக்கம் என்னடி எதையோ மறைக்கிறாயடி ராமனை நினைக்கிறாயடி மனதை உருக்கிறாயடி காம்போதி ராகம் பாடி களின் மேனே தாடி மதிமுகவதி காலத்தாமதே சீதே வாதே இப்போதனை சேர் காலத்தாமதம் செய்யாதே இந்த இது பல்லவிதான் பாடியிருக்கேன். இதில் வந்து நிறைய இருக்குதுல்ல, அதில் என்னை உருக்குறே மனதை உருக்குறே அடின்னு சொல்ல கேட்குறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. நான் வந்து பார்த்தா சாது மாதிரி இருப்பேன்னு அந்த கதையை தூக்கி அப்படி போடுவாராம். இங்கே சித்தப்பா அந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கார். சம்பூர்ண ராமாயணத்தில் பகவதி அவர்கள் ராவணன் வேடம் போட்டு புகழ் பெற்ற காரணத்தினால் திரைப்படத்திலையும் அதை பண்ணார் அந்த வேடத்தை. ஏன்னா அந்த அப்படி மிரட்டலாக இந்த கதையை தூக்கி அப்படி போடுவாராம். இன்னமும் வாது சொல்வதாகாது அன்னமோ தீது நான் சாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை தீக்கு இப்படி போடுவாரான். அந்த மாதிரி அந்த காட்சி அமையும். எனவே இப்படியெல்லாம் அன்றைக்கு ராவணனுக்கும் பாட்டு ராமனுக்கும் பாட்டுன்னு பாடல்களாகவே இருந்த நாடகங்கள் நடந்த காலம். எனவே சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கலைகளுக்கு ஒரு மூத்தவர், அதாவது நாடக உலகின் மகான் என்று போற்றப்படுபவர். எனவே அவருக்கு கொஞ்சம் நம்ம நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் போய்விட்டது. அந்த 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 ஒழுங்கை பங்கீடு பண்ணி வந்த என்னுடைய இது கொஞ்சம் வேறொரு சந்தர்ப்பத்தில் வச்சுக்குவோம் என்று அடுத்து நாம் வந்து இவரை பார்க்குறோம். யார், நம் நாட்டு விடுதலைக்காக பாடிய ராமலிங்க பிள்ளை அவர்கள், நாமக்கல் ராமலிங்க பிள்ளை. நாமக்கல்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும், மூணு விஷயம் வரும். ஒன்று ஆஞ்சநேயர் இல்லையா, ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப புகழ்வாய்ந்தவர், ஃபெமரிஷான ஒரு விழா. இன்னொன்று வந்து நம்முடைய ராமலிங்கம் பிள்ளை, அவரை நாமக்கல்லார் அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைக்கு அப்புறம் என்ன ஞாபகம் வர்றது என்னென்னா, ஒரு விஷயம், அது வேண்டாத விஷயந்தான், அது முட்டை. நம்ம நாடு எங்கும் சப்ளை பண்ணுற ஹோல்சேல் இது அங்கே தான் இருக்குது, எங்கே நாமக்கல்லில். அதை விட்டுருவோம். சைவமும் தமிழும் தழைத்தோங்கிற சூழ்நிலையில் அது நமக்கு தேவையில்லை. எனவே நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். அவர் வந்து 1888 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பிறந்தவர். 1988 மோகனூரில் பிறந்தவர். அவர் மறைஞ்சது வந்து ஆகஸ்ட் மாதம் 1972. என் தந்தையார்
அப்போ இருந்திருக்கிறார். 73ல தான் அவர் மறைந்தார், 72லேயே அவர் இறந்து விட்டார். நாமக்கல் கவிஞர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர், அப்பாவுக்கு மிக மிக நெருக்கமானவர். அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு இது இருக்கிறது, ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து முதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்னது, அதை சொல்லணும், அப்புறமா சொல்கிறேன். அவர் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் பிஏ படித்தவர், 1909 வருஷத்துலேயே. அதில் சுவாமிகள் எப்படி அந்த ஒரு கணக்கராக வேலை பார்த்தார், அவரும் வேலை பார்த்துருக்கார் ஒரு பண்டக சாலையில். இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வாழ்க்கைக்காக வேலை பார்த்தவங்க தான். இப்போ நானும் வந்து வேலை பார்த்து பார்த்துக்கிட்டே தான் என் கலையை வளர்த்தவன். பாரத ஸ்டேட் வங்கியில் வேலை பார்த்து நான் விருப்ப ஓய்வு பெற்றவன். எல்லாரும் இவர் அட்வொகேட், இவர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை பார்த்தவர், இவரும் வேலை பார்க்குற, இப்படி எல்லாம் இருந்து தான் இந்த கலையை நம்ம, ஏன்னா பெரிய அட்வைஸ் அந்த காலத்தில், அந்த காலத்தில் கலையை நம்பி வாழ முடியும், அவங்களுக்கு இலை கிடைக்கும், இன்றைக்கு கிடைக்காது. அதனால் கலையை நம்பி வாழ முடியாதுங்கிறதுனால இப்படி ஒரு அடிப்படைக்கு ஏதோ பண்ணுவோம். அதே மாதிரி அவரும் பாருங்கள், தாசில்தார் ஆஃபீஸில் போய் கிளார்க்காக தான் வேலை பார்த்துருக்கார். அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. அப்படி இருந்து அவர் எழுதி குவித்தது தான் ஏராளம். மலைக்கள்ளன் ஒரு நாவல், அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் படமாக எடுத்தார், உங்களுக்கு தெரியும் மலைக்கள்ளன். அது அவருடைய இதுதான். இன்னும் அவர் நல்ல பெயிண்டிங் பண்ணுறவர், அப்பா கூட சொல்லுவார் அவர்கிட்டே தான் வரைய சொல்லலாம்டா அப்படிம்பார், சும்மா இருக்குந்தாலும் வரைஞ்சி கொடுப்பார் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட. அந்த மாதிரி நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். அதனால தான் பாருங்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்னு ஒரு பாட்டு எழுதினார், உங்களுக்கு தெரியும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்னு ஒரு பாட்டு, இதை அவர் எழுதினார். அதே மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, விடுதலை போராட்ட தியாகி. அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்திலெல்லாம் பங்கு பெற்று சிறை போனவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகிச்சிருக்கிறார். அவருக்கு அவருடைய உருவம் பொறித்த தபால் தலையும் வெளியாகி இருக்கிறது அவருடைய நினைவாக. அது மட்டுமல்ல, நம்முடைய தலைமைச் செயலகத்தில் பின்னாடி இருக்கிற அந்த 8 மாடி கட்டிடத்துக்கு பெயரே நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு தான் பேர். அதை அதற்கு பேர் வைத்து சிறப்பு செய்தார்கள். எம்எல்சியாக கூட இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லையா, இருந்தார். சட்டமன்ற மேலவையிலே உறுப்பினராக இருந்தார். அப்படி பல்வேறு தகுதிகள் அவருக்கு இருந்தாலும் அவருக்கு பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது நெடுங்காலம். அது அப்பாவுக்கு தெரியும், அப்பாவோடு அவரும் ரொம்ப நெருக்கமானவர். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பணப்பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார், பிள்ளைகளை படிக்க வைக்க சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவங்கெல்லாம் ஓரளவு நல்லா வந்துட்டாங்க. ஒரு சன் வந்து எல்ஐசியில் இருக்கார், இன்னொரு மகன் வந்து நம்ம ஃபோர்டில் ஒர்க் பண்ண, ஃபோர்டு கம்பெனியில், அமெரிக்காவில். அவருக்கு நல்லா தெரியும், ஃபோர்டு கம்பெனியில் பல பேருடைய உதவியை பெற்றார். இந்த அந்த பிள்ளைங்க படிப்புக்கெல்லாம் உதவியும் பெற்றார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ராஜாஜி வந்து ரொம்ப மதித்த ஒரு தேசிய கவிஞர். இவர் ராஜாஜி முதறிஞர் ராஜாஜி வந்து ரொம்ப மரியாதை இவர்கிட்ட, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைகிட்ட. எனவே அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவர். அவர் எல்லா இதுவும் எழுதியிருக்கிறார், குழந்தை பாடல் எழுதியிருக்கார், தெய்வீக பாடல்கள் எழுதியிருக்கிறார், தேசபக்திக்கு எழுதியிருக்கிறாரு, தலைவர்களை பூரா பெரும்பாலும் பாடியிருக்கார். வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பாடியிருக்கார், வ.உ. சிதம்பரம் பிள்ளையே அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், பாரதியாரை சந்திச்சிருக்கிறார். ஸோ இப்படிலாம் அவர் நிறைய, அவருடைய தகுதிகள் ரொம்ப பெருசு. சாதாரண இப்படிப்பட்ட தேசிய கவிஞரை நாம் பெற்றதற்கு உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும். உண்மையிலேயே சாதாரண ஒரு கவிஞர் அல்ல அவர், அனைத்து பாடல்களும் எழுதிய ஒரு ஒப்பற்ற கவிஞர். ஆனால் தேசியத்தில் நிறைய எழுதியிருக்கார். அண்ணல் மகாத்மா காந்தியிடம் ரொம்ப ஈடுபாடு, காந்தியை பற்றி நிறைய பாடியிருக்கார், காந்தி பாடல்கள் வந்து நிறைய அவர் எழுதியிருக்கிறார். அதே போல் எங்கள் ஐயா தேசிகர் கூட அவருடைய பாட்டு ஒன்று பாட்டுக்கு, நல்ல சமயமாடா இதை நழுவ விடுவாயோன்னு அந்த பாட்டு ரெக்கார்டு கூட கொடுத்துருக்கார். என்ன தேசிகரிடமும் நான் இசை பயின்றவன் சில காலம். எனவே அவருடைய பாட்டும் கூட ஒளிப்பதிவாயிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவிஞராக திகழ்ந்தவர். அவருடைய ஒரு பாட்டு நம்ம கேட்போம். காந்தியை பற்றி அவர் எழுதினான்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா அவருடைய கிட்டத்தட்ட ஒரு வழிபடு கடவுள் மாதிரியே எழுதியிருக்காருன்னு வச்சுங்களேன். மகாத்மா காந்தியை ஒரு கவிஞர் இப்படி ஆராதிச்சிருக்கிறாருன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா.
அதில் ஒரு பாட்டு அம்சநாதம் ராகம் அஜிதாளம். காந்தியை நினை மனமே, காந்தியை நினை மனமே, உண்மை சாந்தியை பெற தினமும். காந்தியை நினை மனமே, உண்மை சாந்தியை பெற தினமும். காந்தியை நினை மனமே, உண்மை சாந்தியை பெற தினமும். மாந்தருள் அற்புதம் மாநில பெருந்தவம், மாந்தருள் அற்புதம் மாநில பெருந்தவம், கூர்ந்திடும் அறிவினுள் குளிர்ந்திடும் செழுங்கனல், கூர்ந்திடும் அறிவினுள் குளிர்ந்திடும் செழுங்கனல். காந்தியை நினை மனமே, உண்மை சாந்தியை பெற தினமும். காந்தியை நினை மனமே, மனமே, மனமே நினை மனமே. சோர்ந்திடும் பொழுதெல்லாம் சோகத்தை போக்கவும், சோர்ந்திடும் பொழுதெல்லாம் சோகத்தை போக்கவும், சுழன்றிடும் அறிவினை தெளிந்திட தேக்கவும், சோர்ந்திடும் பொழுதெல்லாம் சோகத்தை போக்கவும், சுழன்றிடும் அறிவினை தெளிந்திட தேக்கவும், நேர்ந்திடும் கவலையை நீக்கவும் மருந்தா, நேர்ந்திடும் கவலையை நீக்கவும் மருந்தா, நினைத்திடும் பொழுதே இனித்திடும் நருந்தேன், நினைத்திடும் பொழுதே இனித்திடும் நருந்தேன். காந்தியை நினை மனமே, உண்மை சாந்தியை பெற தினமும். காந்தியை நினை மனமே, நினை மனமே. மகாத்மா காந்தியை குறித்து அவர் குறித்து பாடின பாட்டு இது. அப்புறம் அவருடைய பாட்டு ரொம்ப புகழ் வாய்ந்த பாட்டு ஒன்று, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு ஒரு பாட்டு. அது இதுக்கு அடுத்தது பாடுறேன். அவர் இன்னொரு பாட்டு பாடியிருந்தார், அதை வந்து நான் தொலைக்காட்சியிலும் பாடியிருக்கிறேன், பதிவாயிருக்கு ரெண்டு பாடல். அதில் ஒரு பாட்டு, ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவன் அன்னாதம்னு ஒரு பாட்டு. ஜெய்ஹிந்த்ங்கிற அந்த சொல்லிருக்கிறது, அதை உணர்ச்சியோடு அவர் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு. இது அகில இந்திய வானொலியிலும் பதிவாகியிருக்கிறது, தொலைக்காட்சியிலும் பாடியிருக்கிறேன். அந்த பாடல், ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவன் அன்னாதம், ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவன் அன்னாதம், தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம். ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவன் அன்னாதம், தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம். பேய் கொண்டதென்ன நம்மை பிடித்தாட்டும், பேய் கொண்டதென்ன நம்மை பிடித்தாட்டும், வேத உணர்ச்சியை நாட்டை விட்டோட்டும். ஜெய்ஹிந்த் என்கிற ஜீவன் அன்னாதம், அச்சத்தை போக்கினல் ஆண்மையை போக்கி, அடிமை குணங்களை அடியோடு மாற்றி, அச்சத்தை போக்கி நல்லாண்மையை போற்றி, அடிமை குணங்களை அடியோடு மாற்றி, துச்சம் உயிரை
கட்டன தொண்டுகள் செய்ய துச்சம் உயிரென தொண்டுகள் செய்ய தூண்டிடும் சக்திகள் ஆண்டிடும் துய ஜெயிந்தெந்திர ஜீவன் அன்னாதம் தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம் ஜெயிந்தெந்திர ஜீவன் அன்னாதம் விடுதலை ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி விடுதலை ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி வீரத்தனங்களில் ஆசை மூட்டி விடுதலை ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி வீரத்தனங்களில் ஆசையை மூட்டி துடி துடிப்போடிந்த தேசத்தில் எங்கும் துடி துடிப்போடிந்த தேசத்தில் எங்கும் சொல்லித்தராமலும் சொல்லி முழங்கும் ஜெயின் ஜீவன் அன்னாதம் தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம் ஜெயிங்கிற ஜீவன் அன்னாதம் வந்தே மாதரம் பாடி வணங்கி வந்தே மாதரம் பாடி வணங்கி வாழ்த்தினம் அன்னையின் வெற்றி முழங்கி வந்தே மாதரம் பாடி வணங்கி வாழ்த்தினம் அன்னையின் வெற்றி முழங்கி தந்தோம் புந்தம் சுதந்திரம் என்றே தந்தோம் புந்தம் சுதந்திரம் என்றே தைரியம் சொல்வது ஜெயிந்தந்தோ ஜெயிந்தெந்திர ஜீவன் அன்னாதம் தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற கீதம் கை கொண்டதென்ன நம்மை பிடித்தாட்டும் வேத உணர்ச்சியை நாட்டை விட்டோட்டும் ஜெயிந்தென்கிற ஜீவன் அன்னாதம் ஜெயின் 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 என்கிற ஜீவன் அன்னாதம் இது நாமக்கல்லார் அவர்களுடைய ஒரு பாட்டு. அடுத்து நம்முடைய பாரத தாயை அவர் வணங்குகிற ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இந்த பாடல் ஆவேரி என்ற ராகத்திலே ஆதி தாளத்திலே அமைந்திருக்கிறது. இது தொலைக்காட்சியிலே நிறைய முறை ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு இது. தாரணி தன்னில் வேறில்லை இணையன
பூரண வளந்திகள் புண்ணிய பூமி, பூரண வளந்திகள் புண்ணிய பூமியம் தாயே வந்தனம், இந்திய தாயே. நிலவளம் நீர்வளம் நிறைந்தது நாடு, நீண்ட உன் பரப்பிலும் வேறில்லையேடு. நிலவளம் நீர்வளம் நிறைந்தது நாடு, நீண்ட உன் பரப்பிலும் வேறில்லையீடு. விளையிலும் விளைவிலும் மலிந்ததுன் தேசம், விளையிலும் விளைவிலும் மலிந்ததுன் தேசம். வேண்டிய யாவும் எல்லையில் வாசம், வேண்டிய யாவும் எல்லையில் வாசம். தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம். முப்பதும் பத்து மாம் கோடி உன் மக்கள், மூ உலகத்தையும் ஆண்டிடத்தக்க அற்புதமாகிய ஆற்றல்கள் நிறைந்தாய், அற்புதமாகிய ஆற்றல்கள் நிறைந்தாய். அறியாத்தனத்தினால் அடிமையில் இருந்தோம், அறியாத்தனத்தினால் அடிமையில் இருந்தோம். தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம். மோகனதாசன் கரம்சந்த் காந்தி முத்தரும் சித்தரும் முயன்றிடும் சாந்தி, மோகனதாசன் கரம்சந்த் காந்தி முத்தரும் சித்தரும் என்றிடம் சாந்தி. சாகரம் நானூறும் சர்க்குண பெருமை, சாகரம் நானூறும் சர்க்குண பெருமை. சமரச உணர்ச்சியின் கற்பகத்தருவாம், சமரச உணர்ச்சியின் கற்பகத்தருவாம். தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம். அடுத்து நாம் கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். எங்கள் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு உறவினரும் கூட, அப்படித்தான் சொல்லணும். பெண் கட்டினதில் அவர் உறவாயிருக்கிறார். மருமக்க வழி சொந்தம் அவங்க, நாங்கள் மக்கள் வழி, ஆனால் இணைந்து விட்டோம். அதே போல் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் என்னுடைய தந்தையாருடைய தாய் மாமன். நீராறும் கடல் உடுத்த என்ற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை தந்த மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் எங்கள் தந்தையாருடைய தாய் மாமன், எனக்கு பெரிய பாட்டனார். அப்படி ஒரு சிறப்புமிக்க அந்த
தமிழ் மண்ணில் பிறந்தவர் தான் கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை. தேரூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, தேரூர் அதுதான் அவர் பிறந்த ஊர். அங்கே ஒழுகினசேரி பக்கத்தில் ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தை ஒட்டி இடதுபுறம் ஒரு பாதை செல்லும், அதுதான் தேரூருக்கு செல்கிறது. அங்கிருந்து 4 கிலோமீட்டரில் இருக்கிறது. இவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த மொழிபெயர்ப்பாளர். அவருடைய அந்த மொழிபெயர்ப்பிலே உமர் கையாம் பாடல்கள் கூட வெளிவந்திருக்கின்றன. அவர் சிறந்த முறையிலே படித்து பட்டம் பெற்றவர். அது மட்டுமல்ல, அவருடைய தபால் தலையும் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் சிவதான பிள்ளை, தாயார் ஆதிலட்சுமி அம்மாள், மனைவி பெயர் உமையம்மாள். அவரும் பணியில் இருந்திருக்கிறார். ஆசிரியர் பணியாக அவர் ஆசிரியர் பணியிலே இருந்தவர், சிறந்த ஆராய்ச்சியாளர். பல்வேறு விருதுகளை பெற்ற அவர்கள். 1876 பிறந்த அவருடைய நூற்றாண்டு 1976 ஆண்டிலே கொண்டாடப்பட்டது. 1954 ஆண்டு அவர் மறைந்து விட்டார். செப்டம்பர் மாதம் மறைந்து விட்டார். பக்தி பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார், இயற்கையை பாடியிருக்கிறார், குழந்தை இலக்கியத்திற்கும் நிறைய பணியாற்றியிருக்கிறார், குழந்தை பாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவர் எழுதிய ஒரு பாட்டு தான் புகழ்பெற்ற பாட்டு, வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு என்ற ஒரு பாட்டை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கல்வனின் காதலி என்ற கதையிலே தந்தையார் அவர்களும் அதனை நாடகமாக நடித்திருக்கிறார்கள். கவிஞர் எஸ்டி சுந்தரம் என்ற ஒரு மாபெரும் கவிஞர், அவர் தான் நாடகமாக்கம் செய்து கொடுத்தார். அவரை ஞாபகம் இருக்கா? எஸ்டி சுந்தரம்னு ஒரு பெரிய கவிஞர். உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும், இளம் தலைமுறையினருக்கு இருக்குமான்னு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் அந்த இளமையை தாண்டி வந்தவங்கன்னு வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய கவிஞர், தேசிய கவிஞர் தான் அவரும். சிங்கநாதம் கேட்குது சீனநாதம் ஓடுதுன்னு எழுதினார் ஒரு பாட்டு. அந்த படத்தில் கூட அவர் பாடலாம் எழுதியிருக்கிறாரு. அவர் தான் நாடகமாக்கம் பண்ணார். அதை அந்த படத்துக்கும் பண்ணியிருக்கார். அந்த படத்தில் வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டுங்கிற பாட்டை பானுமதி அம்மா கூட பாடியிருக்காங்க, நடிகை பானுமதி. அந்த அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் அவர். நிறைய பாடல்களை அவர் தந்திருக்கிறார். ஆக்கம் வேண்டுமெனில், நன்மை அடைய வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பான்னு சொல்கிறார் ஒரு பாட்டில். அது இல்லைன்னா ஆக்கம் கிடைக்காதுன்னு. அதாவது ரொம்ப வந்து ஒரு வாழ்வியலிலே நிறைய கருத்துக்கள், அவங்க பாடின பாட்டெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாழ்வியல் கருத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி தேசபக்தி பாட்டும் எழுதியிருக்கார். அவருடைய பாட்டில் வந்து பாரதியாரை, மகாகவி பாரதியாரை கொண்டாடியிருக்காங்க. அவரை கொண்டாடாதவங்க தான் யார்? மகாகவின்றது எனக்கு தெரிஞ்சு பாரதி தான், வேறு யாரும் அதை போட்டுக்காதீங்க தயவு செஞ்சு. மகாகவிங்கிறது அவருக்கு மட்டுமே உரியதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க. ஒரு கவிஞர் கூட கேட்டார், அவர் பேரை சொல்லக்கூடாது, ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அவர், பாரதி தான் பெரிய மகாகவியா, நாங்கள்லாம் இல்லையான்னு கேட்டார். இப்படி கேட்டவர் தான், நாங்களும் மகாகவி தான்னார். நான் சொன்னேன் இருக்கட்டும்னே, மனசில் நினச்சிங்க, ஆனால் போடாதீங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். மகாகவின்னு போட்டுக்காதீங்க, இதை செஞ்சு வேண்டாம் அப்படின்னு. எனவே ஐயன் திருவள்ளுவருங்கிறோம் இல்லையா, ஐயன் திருவள்ளுவர், அதுக்கப்புறம் வேறு யார் இப்படி போடுறது, அது மாதிரி வச்சுங்க. எனவே அப்படி அந்த மகாகவி பாரதியாரை நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையும் பாடியிருக்கார். பாட்டாக சொல்லலை, அவர் பாரதி பாட்டை எப்படி புகழ்ச்சியாக சொல்கிறார் தெரியுமா? படித்தெறியா மிகையேழி கிழவர் எனும் பாரதியின் பாட்டிசைக்கு கேட்பானாகில் துடித்தெழுந்து தன் மெலிந்த தோளை கொட்டி தொலைமிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தெறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்றன்ற ஆர்த்து அடித்துரைத்து ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்ல யாரே வல்லாருன்னு கேட்குறார். இந்த பாட்டுக்கு விளக்கம் சிலம்பு செல்வர் மாப்பூசி அவர்கள் சொல்லி நம்ம கேட்கணும். நான் கேட்டிருக்கேன், 1 மணி நேரம் அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுப்பார். மெய் சிலிர்த்து போகும் நமக்கு, அப்படி ஒரு பாட்டு. இதே மாதிரி இவரும் பாடியிருக்கார். யார்? கவிமணி அவர்களும் ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அதை எங்கள் ஐயா தேசிகர் ஐயா
எனக்கு இன்னொரு வாத்தியார் அவர் சங்கீதத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படித்த பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் அங்கே அவர் முதல்வராக இருந்தார். அவர் ஒரு பாட்டில் சொல்கிறார் என்ன வேறு யாரையுமே சொல்லலை அவர் பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அம்மன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா அடா பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனேயடா கேட்டு கிருகிருத்து போனேனேயடா அந்த கிறுக்கில் உளறு மொழி கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா பாட்டுக்கொரு புலவன் அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா சொல்லுக்கு சொல்லழகு எருமையடா சொல்லுக்கு சொல்லழகு எருமையடா கவி துள்ளும் மரியை போல் துள்ளுமையடா அடா சொல்லுக்கு கல்லும் கனிந்து கனியாகுமேயடா கல்லும் கனிந்து கனியாகுமேயடா பசும் கன்றும் பால் பசும் கன்றும் பாலால் கன்றும் பால் உண்டிடாது கேட்குமேயடா பசும் கன்றும் பால் உண்டிடாது கேட்குமேயடா பாட்டுக்கொரு புலவன் பாடியடா அந்த பாட்டை மண்ணோடொருவன் பாடினானடா பாடினானடா இங்கு பாடினானடா இது கவிமணி அவருடைய பாட்டு இன்னொரு பாட்டு அவர் பாடியிருக்கிறார் அது என்னன்னா நான் சொன்னேன் தேசபக்தி பாட்டு நிறைய பாடியிருக்காருன்னு அதாவது நாமக்கல் கவிஞர் பாடின மாதிரியே கவிமணியும் பாடியிருக்கார் அதாவது பாருங்கள் மூன்று பாடல் ஆசிரியரை பற்றி சொல்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் நெருக்கடியாக இருக்குது இல்லையா இன்னும் வேறு ரெண்டு பேர் இருக்காங்க அதை நம்ம தனியாக வச்சுக்குவோம் இன்னொரு நாள் நேரம் இல்லை எனவே அவர் ஒரு பாட்டை அற்புதமாக பாடியிருக்கார் அந்த பாட்டு நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவர் சொன்ன அந்த மலைக்கு நானும் போயிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அதை விட உயர்ந்த மலை கிடையாது அப்படி பாடியிருக்கார் அது எந்த மலைன்னு உங்களுக்கு தெரியும் அதை பாடியிருக்கார் அது பாருங்கள் தேசக்குடியின் சிறப்பை சிறிதே இங்கு ஆசை பெருக்கால் அறைகின்றே தேசக்குடியின் சிறப்பை சிறிதே இங்கு ஆசை பெருக்கால் அறைகின்றே மாசிலா வீரரை பெற்று
விரிந்த புகழ் பெற்ற பாரத தாயை பணிந்து பாரத தாயை பணிந்து மாசிலா வீரரை பெற்று விரிந்த புகழை பெற்ற பாரத தாயை பணிந்து பாரத தாயை பணிந்து பாரினில் உயர்ந்த மலை இமயமலை பாரினில் உயர்ந்த மலை இமயமலை பாரத தேவி பாராட்டு மலை பாரினில் உயர்ந்த மலை இமயமலை அன்னை பாரத தேவி பாராட்டு மலை சீரினில் உயர்ந்திடும் நம் தேசக்கொடி சீரினில் உயர்ந்திடும் நம் தேசக்கொடி அதன் சிகரம் அணிந்திருந்து பறக்குது பா சீரினில் உயர்ந்திடும் நம் தேசக்கொடி அதன் சிகரம் அணிந்திருந்து பறக்குது பார் எங்கள் பாரில் உயர்ந்த மலை இமயமலை 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 வீரர் துணிந்தேறி நட்ட கொடி வீரர் துணிந்தேறி நட்ட கொடி நமக்கு வெற்றியை விருதாக எடுத்த கொடி வீரர் துணிந்தேறி நட்ட கொடி என்றும் வெற்றியை விருதாக எடுத்த கொடி யாரும் இறைஞ்சி வணங்கும் கொடி யாரும் இறைஞ்சி வணங்கும் கொடி நமக்கு சுதந்திரம் ஈட்டும் என்றும் சுதந்திரம் ஈட்டும் தேசிய கொடி நமக்கு சுதந்திரம் ஈட்டும் தேசக்கொடி என்றும் பாரினில் உயர்ந்த மலை இமயமலை 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 கங்கை எனும் புனித கங்கை எனும் புனிதமான கொடி கங்கை எனும் புனிதமான கொடி கோடி கதரின் இனிய மனம் கமழும் கொடி கங்கை எனும் புனிதமான கொடி கோடி கதரின் இனிய மனம் கமழும் கொடி மங்கையர் நோன்பிருந்து நெய்த கொடி மங்கையர் நோன்பிருந்து நெய்த கொடி அவர் வாழ்வு தழைய வந்த மங்கள கொடி அவர் வாழ்வு தழைய வந்த மங்கள கொடி என்றும் பாரினில் உயர்ந்த மலை இமயமலை பாரத தேவி பாராட்டு மலை பாரத தேவி பாராட்டு மலை சீரினில் உயர்ந்திடும் நம் தேசக்கொடி அதன் சிகரம் அணிந்திருந்து பறக்குது பார் என்றும் பாரினில் உயர்ந்த மலை இமயமலை இமயமலை என்றும் இமயமலை பாட்டு அடுத்து இன்னொரு பாட்டு அவருக்கும் இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய கவிஞர்களை நான் அவ்வப்பொழுது நினைக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை நாம் நினைப்பதில்தான்
நம்முடைய நல்ல வாழ்வு அடங்கியிருக்கிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். முன்னோர்களை நினையாமல் நம்முடைய ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியாது. இவர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு தங்களுடைய தேவைகளை குறைத்து தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வை தேசத்திற்காக அர்ப்பணித்த பெருமக்கள். எனவே அவர்களை அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் பாருங்க ஒரு பாட்டிலேயே அவர் சொல்றாரு, அதுதான் பாருங்க, ஆக்கம் வேண்டுமெனில் நன்மை அடைய வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பான்னு ஒரு பாட்டில் சொல்றாரு. உண்ணும் உணவுக்கும் இடுப்பில் உடுக்கும் ஆடைக்கும் மண்ணில் அந்நியரை நம்பி வாழ்தல் வாழ்வாமோன்னு கேட்குறார். அவருடைய வரிகள் பாருங்க, உண்ணும் உணவுக்கும் இடுப்பில் உடுக்கும் ஆடைக்கும் மண்ணில் அந்நியரை நம்பி வாழ்தல் வாழ்வாமா. சுதேசி இயக்கத்தை அவர் ஆதரித்து பாடுறாரு. உண்ணும் உணவுக்கு ஏங்காமல் உடுக்கும் ஆடை கலையாமல் பண்ணும் தொழில்கள் பல காண்போம்ங்கிறார். பஞ்சப்பேயை துரத்திடுவோம் அண்ணல் காந்தி வழி பற்றி அகிலம் புகழ வாழ்ந்துடுவோம்னு சொல்கிறார். அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் எண்ணத்தை போலவே அந்த இமயமலையும் உயர்ந்திருக்கிறது என்று பாரினில் உயர்ந்த மலை இமயமலைங்கிறார். இதே தான் பாரதி பாடுறார், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம் மீதது போர் பிரிதில்லையேன்னு சொல்கிறார். அந்த இமயமலை கொண்ட அந்த அந்த முயற்சி என்னங்கிறத சொல்கிறாரு. அதை பார்த்து அனுபவித்திருக்கிறேன் பயணத்தில். கைலாசம் மானசரோவர் போனபோது அந்த இமயமலையுடைய அழகை பார்த்து ரசித்தோம். இந்த இமயமலையை எப்படி பாடியிருந்தார்னு அடுத்து நான் ஒரு பாட்டு நிறைவாக பாடிடுறேன். இந்த நேரம் கருதி, ஏனென்றால் ஒரு பாடல், அதாவது இன்றைய தினம் பெண்ணாக பிறக்கிறதுக்கே ரொம்ப எதுக்கு பிறக்கணும்னு கேட்குறாங்க. பெண்ணாக பிறக்கவே கூடாது அப்படின்னு, அது பெண்கள் மனசில் அது ஆழமாக பதிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஒரு வகையில் அதிர்ச்சி அடைகிறேன். இளந்த தலைமுறை சிறுமிகளிடமும் பெண் வளர்ந்து வரும் பெண்களுக்கு அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று தோன்றுவது, அந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சாதாரண இழிவல்ல, மோசமான இழிவு. அதைத்தான் பாரதி உரைநடையிலே சொல்கிறார், எந்த நாட்டில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அந்த நாடு விளங்காது என்று சொல்கிறார். இப்படி சொல்கிறார் எப்பேற்பட்ட கவிஞர். அவர் சொல்கிறது பலிக்கக்கூடாது, ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் பலிச்சிருக்கு. அவர் சொன்னது எது பலிக்கலை சொல்லுங்கள். அத்தகைய கவிஞர் அவர். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம், என்னென்னமோ பண்ண அவ்வளவும் பலிச்சிருக்கு. இன்னைக்கு எந்த ஆயுதம் பண்ணலை நம்ம, எந்த ஆலைகள் இல்லை, கல்வி சாலைகள் எவ்வளவு இருக்குது, என்ன அதில் கொஞ்சம் வியாபாரம் இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவங்க, அவ்வளவுதான். கல்வி சாலைகள் அப்படி இருக்குது, ஆனால் அவர் சொன்னது பூரா பலிச்சிருக்கு. சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே பாடினார் அல்லவா. எனவே அப்படி இருக்கும் பொழுது பெண்களை இழிவுபடுத்த நாடு விளங்காதுன்னு சொல்கிறார். பெண்களை போற்ற வேண்டுங்கிறார். பெண்கள் வாழ்க, பெண் வாழ்க, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம்டான்னு பாடினவர். அதே தான் நம்முடைய கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை அவர்களும் ஒரு பாட்டில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்ங்கிறார். அதை எவ்வளோ உயர்த்தி சொல்கிறார் பாருங்கள். மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும், இல்லைன்னா அந்த பிறவி கிடைக்காது அப்படின்னு அந்த அற்புதமான கருத்தை வச்சு ஒரு பாட்டு அவர் பாடியிருக்கார். அதை நிறைவாக பாடி நான் நிறைவு செய்வது சரி என்று கருதுகிறேன். நேரம் கருதி நாம் அதன்படி முடிக்கணும். எனவே அந்த பாடல், I
மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா. பங்கைய கை நலம் பார்த்தலவோ இந்த பங்கைய கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் அரங்கள் வளருமம்மா. பங்கைய கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் அரங்கள் வளரும் அம்மா. அல்லும் பகலும் உழைப்பவர் யார் உள்ள அன்பு ததும்பி எழுபவர் யார். அல்லும் பகலும் உழைப்பவர் யார் உள்ள அன்பு ததும்பி எழுபவர் யார். கல்லும் கனிய கசிந்துருகி கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் யார். கல்லும் கனிய கசிந்துருகி தெய்வ கற்பனை வேண்டி தொழுபவர் யார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா. ஊக்கமுடைந்தழும் ஏழைகளை காணில் உள்ளம் உருகி துடிப்பவர் யார். ஊக்கமுடைந்தழும் ஏழைகளை காணில் உள்ளம் உருகி துடிப்பவர் யார். காக்கவே நோயாளி அண்டையிலே இரு கண்ணிமை கொட்டாது இருப்பவர் யார். காக்கவே நோயாளி அண்டையிலே இரு கண்ணிமை கொட்டார் இருப்பவர் யார். சிந்திய கண்ணீர் துடைப்பவர் யார். பயம் சிந்தைய கன்றிட செய்பவர் யார். சிந்திய கண்ணீர் துடைப்பவர் யார். பயம் சிந்தைய கன்றிட செய்பவர் யார். முந்து கவலை பறந்திடவே முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தமளிக்க வருபவர் யார். முந்து கவலை பறந்திடவே ஒரு முத்தமளிக்க வருபவர் யார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. அன்பினுக்காகவே வாழ்பவர் யார். அன்பினுக்காகவே வாழ்பவர் யார். அன்பில் ஆவியும் போக்க
வாழ்பவர் யார் அன்பினுக்காகவே வாழ்பவர் யார் அன்பில் ஆவியும் போக்க துணிபவர் யார் இன்ப உரைகள் தருபவர் யார் இன்ப உரைகள் தருபவர் யார் வீட்டை இன்னகையால் ஒளி செய்பவர் யார் இன்ப உரைகள் தருபவர் யார் வீட்டை இன்னகையால் ஒளி செய்பவர் யார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா இப்பெருநற்கரும் மங்களெல்லாமும் ஈசன் அளித்த உரிமைகளாம் இப்பெருநற்கருமங்கள் எல்லாமும் ஈசன் அளித்த உரிமைகளாம் மெய்ப்பணி வேறு உலகிலுண்டோ மெய்ப்பணி வேறு உலகிலுண்டோ இன்னும் வேண்டி பெறும் வரம் ஒன்றுள்ளதோ மெய்ப்பணி வேறும் உலகிலுண்டோ இன்னும் வேண்டி பெறும் வரம் ஒன்றுள்ளதோ மங்கையராக மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மங்கையராக பிறந்ததனால் மனம் வாடி தளர்ந்து வருந்துவதே மங்கையராக பிறந்ததனால் தளர்ந்து வருந்துவதே தங்கு புவியில் வளர்ந்திடும் கற்பக தருவாய் நிற்பதும் நீரல்லவோ தங்கு புவியில் வளர்ந்திடும் கற்பக தருவாய் நிற்பதும் நீரல்லவோ மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா பங்கைய கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரிலரங்கள் வளரும் அம்மா பங்கையக்கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரிலரங்கள் வளரும் அம்மா மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அம்மா இந்த இசை அரங்கினையும் இசை பொழிவினையும் நீங்கள் இவ்வளவு நேரம் இங்கே அமர்ந்திருந்து கேட்ட உங்கள் அனைவருடைய புத்தாள்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். நம்முடைய கிருஷ்ணண்ணா அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலை விமர்சகர், இசை தெரிந்தவர், இலக்கியம் தெரிந்தவர், இதழியல் தெரிந்தவர், இன்னும் பன்முக ஆற்றல் படைத்த ஒப்பற்ற அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருந்து
இந்த இசைப்பொழிவினை கேட்டு மகிழ்ந்தமைக்கு என்னுடைய நன்றி என்பது மட்டுமல்ல, இன்னும் பலரும் இங்கே அறிமுகமானவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி, முனைவர் வாசுகி கண்ணப்பன் ராமசாமி அவர்கள், நம்முடைய மருத்துவ புரந்தகை டாக்டர் கங்காதர சுந்தர் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார், நம்முடைய அம்மையார் புலியூர் கேசியன் அவருடைய குடும்பத்தார், மற்றும் நம்முடைய அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் மிக அருமையாக இங்கே அறிமுகம் செய்தார்கள். அவரை பேச விட்டு அந்த 2.5 மணி நேரமும் பேசியிருப்பார். ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கணும்னு அவர் 1.5 மணி நேரம் பேசினார். இருந்தாலும் அதில் 1.5 மணி நேரம் அதில் எனக்கு குறைந்தாலும் வேறு ஒரு நிகழ்விலே நான் அதை ஈடு செய்கிறேன் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த அருமையான இசைப்பொழிவினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை மீண்டும் தெரிவித்து, வாழ்க தமிழ், வளர்க தமிழிசை, ஓங்குக நம் தமிழ் கலைகள் இவ்வுலகமெல்லாம் என்று கூறி என் குருவினை வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த இசைத்தொடர் 8 நாட்கள் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். சில வசதிக்காக ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு 26 தொடங்கி இந்த 28 3 நாள் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த வியாழக்கிழமை, அதாவது 5/3/2020 அன்று நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு பெண்பார் புலவர்கள் சுகுணா புருஷோத்தமன், சுலோச்சனா சுப்பிரமணியம், கோதை நாயகி, பத்மா வீரராகவன், சாரதா நடராஜன் போன்ற பெருமக்கள் இயற்றிய பாடல்கள், அதை பற்றி சிறப்புகளை எல்லாம் மிக அருமையாக நமக்கு எடுத்துரைக்க முனைவர் அலமேலு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஃபார்மர் ஐஜி அவருடைய மனைவியார், மிக அருமையாக இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு திட்டம் முதல்ல எங்களுக்கு வகுத்து கொடுத்ததே அவர்தான். ஆக அவர் பேசவும் தொடர்ந்து அந்த பாடல்கள் சிலவற்றை இன்றைக்கு சங்கீத உலகில் பிரபலமாக திகழ்கிற திருமதி ஐஸ்வர்யா சங்கர் அவர்கள் அந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள். அலமேலு ராமகிருஷ்ணன் அவர்கள் உரை வழங்க ஐஸ்வர்யா சங்கர் பாடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி வருகிற 5/3 குறித்து கொள்ளுங்கள், மிக அருமையாக இருக்கும். இந்த 3 நாட்கள் வந்தது போல திரளாக சுற்றம் நட்போடு வந்து சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் ரொம்ப அருமையாக திரு கலைவாணன் அவர்கள் பாடினார்கள். இதுக்குன்னு கிராமத்திலேருந்து ஒரு பெரிய பேரறிஞர் வந்திருக்கிறார், எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள். எங்கள் சபையின் சார்பாக 2 வார்த்தைகள் சொல்லி பாராட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். டிகேஎஸ் கலைவாணன் அவர்களை பற்றி பேசுவது என்பது என் போன்றவர்களுக்கெல்லாம் அளவற்ற ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. காரணம், எப்படி தமிழ் இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி தமிழை உச்சரிக்கிற ஒரு அற்புதமான பாடகர், மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர். இன்ப தேன்மந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் இவர் நினைத்துத்தான் அந்த காலத்தில் பாடியிருப்பார் என்று தோன்றுகிறது. அவ்வளோ அற்புதமான ஒரு பாடகர். இவருடைய இசை நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும், அது சோவியத் கல்ச்சுரல் மையமாக இருந்தாலும், வாணிமஹாலாக இருந்தாலும், கிருஷ்ணகார சபாவாக இருந்தாலும், எங்கு நடந்தாலும் கட்டாயமாக நேரம் இருந்தால் வந்து அமர்ந்து கேட்டு மகிழ்வது என்னுடைய வழக்கம். காரணம், தமிழ் கற்றவர்களுக்கு நிறைய தகவல்களை அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். இன்று சங்கரதாஸ் சுவாமிகள், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆகிய மூவரை பற்றி பல அரிய தகவல்களை கொடுத்தார். அவர் கொடுத்த ஒரு தகவல் என்னை மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு இன்னும் அஞ்சல் தலை வரவில்லை என்கிற தகவல் கவிமணிக்கு வந்திருக்கிறது, நாமக்கல் கவிஞருக்கு வந்திருக்கிறது, அவருக்கு ஏன் இதுவரை வரவில்லை என்று தெரியவில்லை. புதுச்சேரியில் நாடகத்துறை பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட போது சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப்பள்ளி என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். இந்திரா பார்சாரதி அதன் தலைமை பொறுப்பில் இருந்தார். அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப்பள்ளியில்தான் நான் இந்திரா பார்சாரதியின் நாடகங்களை ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் புதுச்சேரி சென்றபோது அங்கு நாடகத்துறை என்று மட்டுமே இருந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப்பள்ளி என்ற அந்த பலகையை கழட்டி விட்டார்கள். அதற்கு கேட்டதற்கு இப்போது வந்திருக்கிற துணைவேந்தர் வேறு மொழி சார்ந்தவர் என்றும், எல்லா துறைகளுக்கும் நாடகத்துறை இலக்கியத்துறை அப்படி இருந்தால் போதும் என்றும் சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் வந்தது. அதையும் நாம் மாற்ற வேண்டும்.
சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் கட்டாயம் முன்வைக்க வேண்டும். அப்படி நாம் அனைவரும் இணைந்து முன்வைத்தால் கட்டாயம் அது நடைபெறும். நாமக்கல் கவிஞருடைய பாடல்களை எல்லாம் இவர் பாடுகிற பொழுது என் மனதில் உங்களுக்கெல்லாம் இல்லாத வகையில் ஒரு தனிப்பட்ட ஆனந்தம். காரணம், டி கே எஸ் கலைவாணன் அவர்களுக்கு உள்ளது போலவே நாமக்கல் கவிஞருக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டு. கரூர் பண்டிட் பி எஸ் ராமசர்மா என்கிற சுதந்திர போராட்ட தியாகி தான் என்னுடைய பெரியப்பா. அவர் ஒரு வைத்தியரும் கூட. நாமக்கல் கவிஞர் அவரிடம் வைத்தியம் பார்த்து கொண்டார். ஆனால் இருவருமே தியாகிகள் என்பதால் என் பெரியப்பா அந்த வைத்தியத்திற்கான பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆகையால் மிகப்பெரிய முருகர் ஓவியத்தை நாமக்கல் கவிஞர் வரைந்து எங்களுடைய பெரியப்பாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த நாமக்கல் கவிஞர் வரைந்த படம் கரூரில் எங்கள் வீட்டில் இப்போதும் இருக்கிறது. எனவே நாமக்கல் கவிஞரை பற்றி இவர் பேசிய நாமக்கல் கவிஞர்லாம் அவ்வளவு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மிக புனிதமான மகான்கள். கவிபணி தேசிக விநாயகம் பிள்ளை பற்றி மிக அருமையான பல தகவல்களை சொன்னார். டி கே சிதம்பரநாத முதலியாருக்கும் கவிமணிக்கும் மிக நெருங்கிய நட்பு இருந்தது. டி கே சி வீட்டில் நிறைய சென்று உணவருந்தி அவரோடு பேசி மகிழ்ந்த ஒரு பெருமகன் கவிமணி. டி கே சி காலமானதை கவிமணியால் ஜீரணிக்க முடியவில்லை. உள்ளம் முருக ஒரு வெண்பா எழுதினார், அன்னை போல் என்னை அருகிருந்து நீராட்டி இன்னமுதம் பக்கத்திருந்தூட்டி இன்னமுமே தங்கு தங்கு என்று சொன்ன தங்க குணத்தானை எங்கு போய் காண்பேன் இனி என்று அவர் எழுதினார். இதெல்லாம் கடந்த கால சம்பவங்கள். கடந்த காலத்தில் இப்பொழுது இவர் பேசிய அந்த பொற்காலத்தில் மனிதர்கள் எல்லாம் அரையடி மேலே இருந்தார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி வாழ்ந்தார்கள். இந்த காலத்தில் தரையிலாவது நடந்தால் தேவலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் பள்ளத்தில் நடந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம் இல்லையா. ஆசு கவி என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லாம். ஆசு கவி சொன்னால் பாடக்கூடியவர்கள். இன்று இருக்கிற திரைக்கவிஞர்கள் எல்லாம் காசு கவி இல்லையா. காசு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் பாடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மகாகவி என்றெல்லாம் போட்டுக்கொள்ள ஆசைப்படுவதை நினைக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எது வேண்டாலும் நாட்டில் நடக்கும் என்பது போல் ஆகிவிட்டது. ஒரு உன்னத பொற்காலத்தை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இங்கு 40 வயது தாண்டிய நம்ம பலருக்கு இருந்திருக்கிறது. அந்த பொற்காலம் திரும்பவும் வர வேண்டும். திரும்பவும் வந்து மகாத்மா காந்தி காலத்தில் இருந்த ஒரு இந்தியா, ஒரு தமிழகம் இங்கு உருவாக வேண்டுமானால் இவரை போன்ற கலைஞர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நிறைய வழங்க வேண்டும். நம்முடைய மனதில் ஏராளமான அதிர்வலைகளை எழுப்பிய உன்னதமான நிகழ்ச்சி. இவர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை வழங்குவதாக இங்கேயே உறுதி கூறியிருக்கிறார். அந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாம் அனைவரும் வருவோம். இந்த நிகழ்வே ஒரு உரை, அந்த உரையை தொடர்ந்து அந்த பாடல் என்கிற இந்த புதுமையான நிகழ்வே சென்னையில் ஒரு அபூர்வமான நிகழ்வு. இதற்கெல்லாம் இவ்வளவு குறைவாக கூட்டம் வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் இனி கிடைக்காது. கிடைக்கிற போது தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். எனவே அடுத்து இருக்கிற தினங்களில் நீங்கள் எல்லாம் வருவதோடு கூட உங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அக்கம் பக்கத்தாரையும் சொல்லி அழைத்து வர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் இந்த படிப்படியாக ஏறி மேலே செல்கிற பொழுது உங்கள் மனமும் அப்படியே படிப்படியாக மேலே செல்லும். அதற்கு இந்த நிகழ்ச்சி உத்தரவாதம் என்பதால் இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிற இந்த ஆர்ஆர் சபா, அதனுடைய நிர்வாகத்தின் அனைவரையும் மனமாற பாராட்டுகிறேன். டி கே எஸ் கலைவாணன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சுருக்கமாக பாராட்டினேன் அவ்வளவுதான். அவர் போன்றவர்கள் இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்து இந்த துறைக்கெல்லாம் தொண்டாற்ற வேண்டும் என்று இறைவர்களை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை சிறப்பாக பாடி நம்மை மகிழ்வித்த கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் இருந்து கேட்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கூடுதல் தகவலோடு எங்கள் கலைவாணன் அவருடைய பாடலை பற்றி, அவருடைய தகுதியை பற்றி சிறப்பாக பாராட்டுரை வழங்கி பெருமைப்படுத்திய எங்கள் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் நாம் 5ஆம் தேதி மார்ச் கூடுகிறோம் இந்த அவையில் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.